எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்ப இறங்கினோமே எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்ப இறங்கிடமே தரகமற்ற தரணியோரை தாமதமின்றியே மீட்டிட எழுந்திடுமே இந்நேரமே தரகமற்ற தரணியோரை தாமதமின்றியே மீட்டிட எழுந்திடுமே இந்நேரமே எங்கள் கருணை கடலாம் அப்போஸ்தலர் காலம் போல அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசய நாமத்தில் ஓங்கிட அப்போஸ்தலர் காலம் போல அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசய நாமத்தில் ஓங்கின எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கினமே எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கினமே முடவர் குதிக்க உம்மை துதிக்க செவிடர் குருடர் கூனரும் சுகமடைந்து உம்மை பாடிட முடவர் குதிக்க உம்மை துதிக்க செவிட குருட கூனரும் சுகமடைந்து உம்மை பாடிட எங்கள் கருணை கடலாமே சுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே கன்னிகையாக கரைகளின்றி மன்னன் தோன்றும் மேடையில் பறந்திடவே சபை மேகத்து கன்னிகையாக கரைகளின்றி மன்னன் தோன்றும் மேடையில் பறந்திடவே சபை மேகத்து எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே தயாகரமே தஞ்சம் நீரே தியாகமே மேன்மையாம் தாசரை அபிஷேகித்து உபயோகியும் தயாகரமே தஞ்சம் நீரே தியாகமே மேன்மையாம் தாசரை அபிஷேகித்து உபயோகியும் எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே முடவர் குதிக்க உம்மை துதிக்க செவிடர் குருடர் கூனரும் சுகமடைந்து உம்மை பாடிட முடவர் குதிக்க உம்மை துதிக்க செவிட குருட கூனரும் சுகமடைந்து உம்மை பாடிட எங்கள் கருணை கடலாமே சுவே
பணிவுடனே இப்போ இறங்கிடுமே எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே கன்னிகையாக கரைகளின்றி மன்னன் தோன்றும் வேளையில் பறந்திடவே சபை மேகத்து கன்னிகையாக கரைகளின்றி மன்னன் தோன்றும் வேளையில் பறந்திடவே சபை மேகத்து எங்கள் கருணை கடலாமேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே எங்கள் கருணை கடலாமேசுமே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே தயாகரமே தஞ்சம் நீரே தியாகமே மேன்மயம் தாசரை அபிஷேகித்து உபயோகியும் தயாகரமே தஞ்சம் நீரே தியாகமே மேன்மயம் தாசரை அபிஷேகித்து உபயோகியும் எங்கள் கருணை கடலாமேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே எங்கள் கருணை கடலாமேசுவே பணிவுடனே இப்போ இறங்கிடுமே அப்போஸ்தல காலம் போல அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசய நாமத்திலோங்கிட அப்போஸ்தல காலம் போல அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசய நாமத்திலோங்கிட எங்கள் கருணை கடலாமேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே எங்கள் கருணை கடலாமேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே எங்கள் கருணை கடலாமேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே ஸ்தோத்ரம் 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 துதாரபவ் சதிதங்கர பக்திதாந்தரபவ் ரிபிகலபவ் ஷபக்கர பங்கராதியான திராத்திரா சரபலமங்கதுதா கர்த்தாவே ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம் பரிசுத்தரே திதமவ் ஷபங்கதுதா ரபசரபக்கலபனமங்கதுதா அப்பா ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் 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 நம்முடைய எத்தனையோ பாவங்களை அவர் மன்னித்து இருக்கிறார் God has forgiven us so many sins. மீண்டும் மீண்டும் அவருடைய இரத்தத்தை நம்மேல் பூசி அவர் சுத்திகரிக்கிறார். Again and again he places his blood on us and he cleanses us. மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறோம் ஆனாலும் மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். Again and again we sin against him but he forgives us. அடுத்த ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் வைத்தாலும் அவர் வர ஆயத்தமா இருக்கிறார். And if at all if we keep another cleansing meeting he is ready to come there. மெய்யாகவே அவர் கடலா இருக்கிறார் கருணை கடலா இருக்கிறார். Truly he is an ocean of compassion avar karunai kadala irukkirabadiyal avare stotripom stotram 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 நாம் விரும்புகிறோம் விரும்பி வருகிறோமோ கடமைக்காக வருகிறோமோ அவர் நம்மத்தில் விரும்பி வந்திருக்கிறார் Whether we have come to his presence by our desire or for the duty's sake but he has come with a great desire நம்மை இவ்வளவாய் அன்பு கூறுகிறார் How much ever, so he is loving us அவருடைய பெரிதான அளவுக்கு அப்பாற்பட்ட அன்புக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்
Stotram, 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 stotram. அந்த முழு கூட்டத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும். The Lord should take care of all the whole meeting and bless it. அவருடைய சமூகமே இந்த கூட்டத்தின் மேன்மையாய் மாற வேண்டும். His only presence should be the greatness of this meeting. அவருடைய சமூகத்தில் புதுமை இருக்கிறது. In his presence there is newness. அவருடைய சமூகத்தில் விடுதலை இருக்கிறது. In his presence there is deliverance. அவருடைய சமூகத்தில் சந்தோஷத்தின் நிறைவு இருக்கிறது. In his presence there is fullness of joy. அவருடைய சமூகத்தில் இரட்சிப்பு இருக்கிறது. In his presence there is salvation. அவருடைய சமூகத்தில் ஆலோசனையின் பெருக்கம் இருக்கிறது. In his presence there is fullness of counsel. இவைகள் அனைத்தையும் நாம் எல்லாரும் அனுபவிக்க வேண்டும். We should enjoy everything in everyone. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் மறுபடியுமாக கூடி வரும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நீரும் வந்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் கவனம் சிதறாதபடிக்கு உம்மேல் மனதை வைத்து, உம்மேல் கவனம் வைத்து உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களுடைய மனதை, எங்களுடைய உள்ளங்களை நீர் பலப்படுத்தும், சுத்திகரியும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, முழு உலகத்தில் நடக்கிற ஆராதனைகளை ஆசீர்வதி, எல்லாரையும் இடத்தில் கிட்டி சேரும்படியாக உதவி செய்ய வேண்டும். தடைகளை மாற்றி எல்லாரும் ஏற்ற நேரத்தில் கொண்டு வரும் எழுப்புதல் அனுப்பும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். முதலாவது தெலுங்கு பாட்டை பாடப்போகிறோம். என் ஆத்மாவே, நீ உன் ஆண்டவரை துதிப்பாயாக. வழுவாதபடிக்கு உன்னை பாதுகாத்தரே, பயப்படாதே என்று சொன்னவர் உன்னோடு இருக்கிறார் தானே என்று நன்றி, என் ஆத்மாவை பார்த்து பாடக்கூடியதான ஒரு நன்றி செலுத்துகிறதான பாட்டு. ஆகையால் அந்த என் ஆத்மாவை பாதுகாக்கிறதான கர்த்தரை உயர்த்தி தெலுங்கு பாட்டை நாம் பாடுவோமா? நா
Sita parachumu, apitamike seya, na pranama,
స్తోత్రం ఆండవరే, స్తోత్రం యేసువే, స్తోత్రం యేసువే. భయపడాமல் வாழக்கூடிய ஒரு ஜனகூட்டம் இருக்கும் என்றால் நாம் தான். If at all there is a group that has no fear in them, it is we. பெரிய ராணுவம் இருக்கிறதுனால, நவீன ஆயுதங்கள் இருக்கிறதுனால ஒரு நாடு பயப்படாமல் இருக்கும் என்றால் அது ஒரு விருதாவான தைரியம். If at all a nation, because of its great weapons and ammunition, latest weapons, if they have their fear and they think they are fearless, then it is vain. அந்த அது நம்ப முடியாத ஒரு தைரியம். That is boldness that cannot be trusted. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் சிறு கூட்டமாய் இருந்தாலும் எந்த ஆயுதம் இல்லாமல் இருந்தாலும் பயப்பட அவசியம் இல்லை. But the children of God who are called by the name of God, though they have no weapons, though they are few, they are bold. எனக்கு தெரியும், சில ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பாக வளைகுடா பகுதியில் ஒரு யுத்தம் நடந்தது. I know few years ago there was a war in the Gulf countries. அந்த நேரத்தில் வளைகுடாவில் இருக்கிற ஒரு நாட்டிலிருந்து இஸ்ரவேலுக்கு ஒரு ஏவுகணை அனுப்பினார்கள். And in those days from the Gulf country they sent a missile to the land of Israel. அது எங்க போய் விழுந்தது தெரியுமா? யாரும் இல்லாத இடத்தில் போய் விழுந்தது. And do you know where it landed? In a place where no man was. ஒரு சத்துருனுடைய ஏவுகணை மனுஷன் இல்லாத இடத்தில் விட வைக்க தேவனால் முடியும். God is able to make that missile to land where no man is. தாவீதுனுடைய கவணிலிருந்து கல்லை புறப்பட செய்து அது கோலியாத்துடைய நெற்றியில் விட வைக்க முடியும். And he is also able to make the stone from the sling of David to land on the face, on the head of Goliath. அந்த தேவன் தான் நம்மை பாதுகாத்து வருகிறார். Such a God, he is protecting us. போன வாரம் நாம் சாகாமல் இருந்தது தற்செயலான காரியமல்ல, தேவன் நம்மை பாதுகாத்தார். It is not an accident that God has preserved us for the last week, but it is by the grace of God. பாம்பாக சிங்கமாக பிசாசு சுற்றி சுற்றி வந்தான். And Satan as a lion, as an adder, he came around and around us. விழுங்க முடியவில்லை. He cannot, he was not able to swallow. தொடவும் முடியவில்லை. He can never even touch us. போராடி ஜெயிக்கவும் முடியவில்லை. He was not able to even strive. உன்னை தொடவில்லை, உன் பிள்ளையையும் தொடவில்லை. He did not touch you, neither your children. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. Let us give thanks unto the Lord. கொஞ்ச நேரம் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மை சுற்றி சுற்றி வருகிறார். Our God who protects us is coming around and around. பறந்து காக்கும் பட்சியை போல அவர் சுற்றி சுற்றி பாதுகாக்கிறார். He is coming around and around as a bird that protects the kids. என் ஜனத்தை ஒருவரும் தொட முடியாது. No man, no one can touch them. எந்த சத்துருவும் கை வைக்க முடியாது. No enemy can touch them. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறார். He that touches me touches the apple of my eye. நீ பாதுகாக்கப்படுவது செல்லல்லது தெய்வீகமான பாதுகாப்பு. You being protected is not by an accident, it is by the divine God. அதை உணருகிறவர்கள் நன்றி செலுத்துவோமாக. All those who can understand, let us offer thanks to the Lord. என் கர்த்தரே பாதுகாக்கிறார். My God protected me. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அதாவது தப்பா சொல்ல விரும்பல, ஆனால் மற்ற எந்த மதத்தை எடுத்தாலும் அவருடைய தேவன் பாதுகாக்கிறது தேவன் அல்ல,
அந்த தேவன் தான் அவர்களை ஏமாற்றி விழுங்க போகிற தேவன். I do not want to accuse other gods. Whatever religion is, their God is the God who cannot protect them, but on the other hand, their God who will destroy them. ஆனால் நம்முடைய தேவன் இரவும் பகலும் உறங்காமல் தூங்காமல் நம்மை பாதுகாக்கிறார். But our God is a God who protects us even night and day without even sleeping. ஒரு முடி உங்களுடைய தலையிலிருந்து விழுந்தால் அவருடைய அருவில்லாமல் விழாது. If at all even a hair from your head falls, it cannot do without his knowledge. என் ஆத்துமாவே நீ நன்றி இல்லாமல் மௌனமாய் இருக்காதே. Oh my soul, do not be silent without any gratitude. ஆத்துமாவே உன் ஆண்டவர் செய்கிற உபகாரங்களை உணராமல் நன்றி இல்லாமல் மௌனமாய் இருக்காதே. My soul, do not be silent without any gratitude for all his goodness. என் ஆத்துமாவே உன் சத்தத்தை உயர்த்துவாயாக. My soul, lift up your voice. என் ஆத்துமாவே உன் எழுச்சிகள் எழும்பட்டும். My soul, let your emotions increase. என் ஆத்துமாவே உன் ஆழங்கள் எழும்பட்டும். My soul, let your depth increase. பாதுகாக்கிற கர்த்தரை நீ துதிப்பாயாக. Bless the Lord who protects you. ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போமா? Let us keep praising him. நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். Let us praise him with all gratitude. நன்றி வரும் வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us praise him till we get the gratefulness. நம்முடைய தேவன் துதி பாத்திரராய் இருக்கிறார். Our God is a God who is worthy of all praise. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தரே, பாதுகாக்கிறவரே, எங்கள் ரட்சிப்பே, எங்கள் அரணே, எங்கள் கோட்டையே, அப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் நா பிராணமா தேவனே சந்நிதிச்சுமு. அதே நன்றியோடு கைகளை தட்டி என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே உன்னிடத்தில் சொன்னாரே, நீ ஏன் பயப்படுகிறாய்? நானாதோடு நீ தோனே உன்னாரு சகா, பயப்படக்கு மாமி செப்பி நானாதோடு நீ தோனே உன்னாரு சகா. நா பிராணமா தேவனே சந்நிதிச்சுமு, தொற்றிலக்கா பாச்சேனு தொற்று காலமு, பயப்படக்கு மாமி செப்பி நானாதோடு என் முழு உள்ளமே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. தேவோ நீ சந்நிதிச்சுமு, தொற்றில வலுவாதபடிக்கு என்னை பாதுகாத்தாரு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரமா ஷபக்தி ரங்கரமா ஷபக்தி ரங்கலமா கத்தி ரங்கரமானியா. Thank you Jesus, we praise, we praise, we praise, we praise, we praise you. என் மீறுதல்களை அவரிடத்தில் நான் சொன்னேன். I confessed my transgressions to him. என்னுடைய குற்றத்தை மீறுதலை அவர் மன்னித்தார். He forgave my faults and my transgression. நான் சுத்திகரிப்பு கூட்டத்தில் பங்கெடுத்தேன். I took part in the cleansing. அவர் ரத்தம் பூசி என்னை கழுவினார். And he placed his blood and he cleansed me. ஆகையால் பாட்டோடு நான் அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறேன். So I'm going to lift up his name with song. என் துக்கங்களை அவரிடத்தில் நான் அறிவித்தேன். I confessed my sorrows to him. அவர் என்னுடைய துக்கத்தை மாற்றி விட்டார். He changed my sorrows. என்னுடைய வேதனைகளை அவரிடத்தில் சொன்னேன். I confessed my pains to him. என் தேவைகளை அவரிடத்தில் சொன்னேன். I confessed my needs to him. அதுதான் நாம் பாட போகிற அடுத்த பாட்டு. That is the song we are going to sing next. ஆகையால் பல விதத்தில் நாம் நன்றி செலுத்தலாம். So we going to give thanks in so many ways. Stotram stotram endru solli nandri seluthalam. We can give thanks by saying praising, praising. Nandrai kaigalai tatti sathathi uyarthi paadi aandavarukku nandri seluthalam. We can also give thanks unto him by lifting up a voice and singing by clapping our hands. Ungalku theriyuma aandavar nammathil dhaan irukkirar.
Do you know God is very much in our midst? நாம் ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். He is seeing each and every one. நாம் எப்படி கை தட்டுகிறோம், எப்படி பாடுகிறோம், நம்முடைய இருதயம் எப்படி பாடுகிறது எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். He is watching how we are singing, how we are clapping our hands, how we are singing from our hearts. சிலரை பார்த்து சந்தோஷப்படுகிறார், சிலரை பார்த்து துக்கப்படுகிறார். Looking unto some he is very joyful and glad and looking unto others he is very much sorrowful. ஆகையால் நாம் கை தட்டாமல் மௌனமாய் இருந்தால் ஒன்று என் ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை. இல்லை என்றால் செய்தார் ஆனாலுக்கு நன்றி இல்லை. If at all we do not clap our hands, either God has not done anything for us, otherwise we do not have that great gratitude to thank him. ஆகையால் என் ஆத்துமாவை நானே எழுப்பி பாட வைக்க வேண்டும். So we should lift up our soul and we should make our soul to sing. இரண்டாவது மலையாள பாட்டை நாம் பாடுவோமாக. So let us sing the second Malayalam song. ിച്ചപ്പോൾ എൻ പാപത്തിന്റെ കുറ്റം അവൻ ക്ഷമിച്ചു തന്നു. എൻ ലംഘനങ്ങൾ ഞാനവനോട് അറിയിച്ചപ്പോൾ എൻ പാപത്തിന്റെ കുറ്റം അവൻ ക്ഷമിച്ചു തന്നു. പാപത്തോടെ ഞാനവനെ പുകഴ്ത്തിടുമേ, ക്രൂശിച്ചിടും ഞാനവന്റെ ഗുണഗണങ്ങൾ. പാപത്തോടെ ഞാനവനെ പുകഴ്ത്തിടുമേ, ഞാനവന്റെ ഗുണഗണങ്ങൾ. എൻ സങ്കടങ്ങൾ ഞാനവനോട് അറിയിച്ചപ്പോൾ എൻ അന്തരംഗം ആത്മാർത്ഥത്താൽ നിറഞ്ഞു വന്നു. എൻ സങ്കടങ്ങൾ ഞാനവനോട് അറിയിച്ചപ്പോൾ എൻ അന്തരംഗം ആത്മാർത്ഥത്താൽ നിറഞ്ഞു വന്നു. അവങ്കരത്തിൽ നോക്കിയവർ പ്രകാശിതരോ, അവരുടെ മുഖം തെല്ലാം ലജ്ജിച്ചില്ല. ആമേൻ. അവങ്കലേക്ക് നോക്കിയവർ പ്രകാശിതരോ, അവരുടെ മുഖം തെല്ലാം ലജ്ജിച്ചില്ല. എന്റെ വേദനകൾ ഞാനവനോട് അറിയിച്ചപ്പോ തൻ വൻകുവായനിക്ക് പരൻ പകർന്നു തന്നു. എന്റെ വേദനകൾ ഞാനവനോട് അറിയിച്ചപ്പോ തൻ വൻകുവായനിക്ക് പരൻ പകർന്നു തന്നു. അവകാശം സംശയമില്ല, എന്താവശ്യങ്ങൾ ഞാനവനോട് അറിയിച്ചപ്പോ സ്വർഗീയ പണ്ഡകാലം അവൻ തുറന്നു തന്നു. സ്വർഗീയ പണ്ഡകാലം അവൻ തുറന്നു തന്നു. വാക്തങ്ങൾ അകിലാവും എനിക്കുള്ളത്, അത് പള്ളി പുള്ളി പോലും മാറ്റം പറയുകയില്ല. ിങ്കലെ സമർപ്പിച്ചപ്പോൾ എൻ ജീവിതം ക്രിസ്തേശുവിൽ ഭദ്രമാക്കുന്നു. കൃപാദപീഠ തിങ്കലെ സമർപ്പിച്ചപ്പോൾ എൻ ജീവിതം ക്രിസ്തേശുവിൽ ഭദ്രമാക്കുന്നു. എൻ ആശയും പ്രത്യാശയും പ്രിയ നീലത്ര തമ്പുരാവിൽ അവനോട് ചേർന്നിടുവാൻ. എൻ ആശയും പ്രത്യാശയും പ്രിയ നീലത്ര ലംഘനങ്ങൾ ഞാനവനോട് അറിയിച്ചപ്പോൾ എൻ പാപത്തിന്റെ കുറ്റം അവൻ ക്ഷമിച്ചു തന്നു. എൻ ലംഘനങ്ങൾ ഞാനവനോട് അറിയിച്ചപ്പോൾ എൻ പാപത്തിന്റെ കുറ്റം അവൻ ക്ഷമിച്ചു തന്നു. പാപത്തോടെ ഞാനവനെ പുകഴ്ത്തിടുമേ, ഘോഷിച്ചിടും ഞാനവന്റെ ഗുണഗണങ്ങൾ. പാപത്തോടെ ഞാനവനെ പുകഴ്ത്തിടുമേ, ഘോഷിച്ചിടും ഞാനവന്റെ ഗുണഗണങ്ങൾ. എൻ വേദനകൾ ഞാനവനോട് അറിയിച്ചപ്പോൾ തൻ പന്തുമായി എനിക്ക് പരൻ പകർന്നു തന്നു. എൻ വേദനകൾ ഞാനവനോട് അറിയിച്ചപ്പോൾ തൻ പന്തുമായി എനിക്ക് പരൻ പകർന്നു തന്നു. സൗഖ്യമാക്കും യഹോവയും പിതാവാകയാൽ സൗഖ്യം എന്റെ അവകാശം സംശയമില്ല.
സൗഖ്യമെന്ന് അവകാശം സംശയമില്ല എന്നാവശ്യങ്ങൾ ഞാനവനോട് അറിയിച്ചപ്പോൾ സ്വർഗീയ പണ്ടകാലം അവൻ തുറന്നു തന്നു എല്ലാത്തുമാവേ കർത്താവേ സ്തോത്രി എത്ര ഉപകാരങ്ങൾ അവർ ചെയ്തു വിട്ടാൽ പള്ളി പോലും മാറ്റം അറിയുകയില്ല ഭക്തങ്ങൾ അഖിലവും എനിക്കുള്ളത് അത് പള്ളി പള്ളി പോലും മാറ്റം അറിയുകയില്ല കൃപാദവീട തിങ്കൽ എന്നെ സമർപ്പിച്ചപ്പോൾ ജീവിതം കൃഷ്ണേശ്വരിൽ പത്രമാക്കിയില്ല സത്യത്തെ ഉയർത്തി നന്ദി സ്വരത്തി പാടുവമാ ഉൻ ജീവൻ യേശുവിൽ ഭദ്രമായി പാതുകാക്കപ്പെടുകയാണ് അവനോട് ചേർന്നിടുക എല്ലാശയും പ്രത്യാശയും പ്രിയ നീലത്രേ തങ്കരവിൽ അവനോട് ചേർന്നിടുക എല്ലാശയും പ്രത്യാശയും പ്രിയ നീലത്രേ തങ്കരവിൽ അവനോട് ചേർന്നിടുക എല്ലാശയും പ്രത്യാശയും പ്രിയ നീലത്രേ തങ്കരവിൽ അവനോട് Riala Baushaba Karamane Antudanka Satuda. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. We praise you. Inodaya Siru Vayadil, Undri Rendu Vayadirukumbodhu, Enakku Indha Asthma Prachane, Wheezing Problem Irundhathu. While I was just 1 or 2 years old, I had this problem of wheezing and asthma. என்னுடைய நெருங்கிய சொந்தக்காரர் பக்கத்து தெருவில் டாக்டரா இருந்தார். And my close relative, he was in the next street, who was a doctor. நடு ராத்திரில கூட வீசிங் வந்தா போய் டேப்லெட் வாங்கி சாப்பிடலாம். And even at the middle of the night, if I have my wheezing, I will go and get the tablet and eat. ஆனாலும் எனக்கு சுகம் கிடைக்கவில்லை. However, I did not get any healing. ஆனால் இன்றைக்கு என் பெற்றோர் இந்த சபைக்கு வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜீவியம் மாறின அன்றைக்கு இந்த பாட்டில் மூன்றாம் சரணம் சொல்லுகிறது போல சௌக்கியமாக்கும் யெகோவா சுகம் தருகிற யெகோவா என்னுடைய அப்பாவாய் மாறிவிட்டார் but the day when my parents they came into this fellowship and they prayed for me and came into his presence as the third stanza says because god who is a father he is my healer he became my healer from that day சுகம் சௌக்கியம் ஆரோக்கியம் இப்பொழுது என் உரிமையா இருக்கிற என் அப்பாவே டாக்டரா இருக்கிறார் my healing my health everything it is my right because my father is my doctor விசுவாசிப்போமாக பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தகப்பன் நம்முடைய வைத்தியரா இருக்கிறார் let us believe that who my god who's in a heaven he is our doctor இந்த பூமியில் அவரால் சுகப்படுத்த முடியாத வியாதி இல்லை there is no sickness in this earth that he cannot heal அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் when he commands it shall stand and when he says it shall be done விசுவாசி கரங்களை உயர்த்தி விசுவாசத்தை தெரிவிப்போமாக let us lift up our hands and let us reveal our faith பரலோகத்தில் இருக்கிற என் அப்பா என் வைத்தியனாய் இருக்கிறார் our father who is in heaven he is my physician அவர் வைத்தியனாய் இருக்கிறபடியால் அவரை பின்பற்றவில்லை we do not follow him because he is a physician இப்பொழுது நான் அவரை நேசிக்க பழகி விட்டேன் now I have started to love him ஐந்தாம் சரணம் என் ஆசை என் நம்பிக்கை எல்லாம் என் பிரியமானவர் என் நேசர்தான் and the fifth stanza says my love my everything he is it is my beloved இப்பொழுது என்னை சுகமாக்கும்படியாக அவரை பின்பற்றவில்லை அவருடைய வருகைக்காக நான் ஆவலோடு காத்திருக்கிறேன் now I do not follow so that he might heal me but I wait ardently for his coming நம்முடைய அப்பா நம்முடைய வைத்தியரா இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம் சத்தமாக நன்றியோடு விசுவாசத்தோடு நிச்சயத்தோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுவே 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 போன வாரத்தில் நாம் கேட்டது போல அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற யெகோவா இறையா இருக்கிறார் as last week we heard he is a jehovah jireh who meets our need அவருடைய பரலோகருடைய பண்டக சாலையை திறந்து அவருடைய நிறைவிலிருந்து நமக்கு அள்ளி தருகிறார் and he opens his treasure house in heaven and he fills us with all his fullness போன மாதம் முழுவதும் போன வாரம் முழுவதும் அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்தார் for the whole of the last month and for all of the last week he met all our needs இது பொய்யா இருந்தால் நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம் if at all this is a lie we need not praise him என் பசியை என் தாகத்தை அவர் திருப்தியாக்கினார் he satisfied my hunger and my thirst என்
ஆத்துமாவின் பசியையும் அவர் திருப்தியாக்கினார். He also satisfied the hunger of my soul. காலை அவர் தள்ளாடாதபடிக்கு பாதுகாத்தார். He protected my feet so that it not stumble. சத்ருவுக்கு நான் இரையாகாதபடிக்கு என்னை பாதுகாத்தார். He protected me so that I do not become a prey for my enemy. என்னுடைய காலை கண்ணியிலிருந்து அவர் பறித்தெடுத்தார். He plucked my feet out of the snare. அவர் எனக்கு யெகோவா இரையாய் இருக்கிறார். He is my Jehovah Jireh. இதற்கு சாட்சியாக இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Those who witness to us, lift up your hands and praise him. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. அந்த யெகோவா தேவன், that Jehovah Jireh அவர் சீனாய் மலையில் அல்ல. He is not in Mount Sinai. அவர் இஸ்ரவேல் தேசத்தில் அல்ல. Not in the land of Israel. St. Thomas Mountல அல்ல. Not in St. Thomas Mount. நம் மத்தியில் இங்கே தான் அவர் இருக்கிறார். He is very much in our midst. அவர் அதரிசனமானவர், ஆனால் நிச்சயமாய் நம் மத்தியில் இருக்கிறார். He is invisible but he is truly in our midst. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of that believe that? ரெண்டு பேர் என் நாமத்தில் கூடி இருந்தால் போதும், அவர் மத்தியில் நான் இருப்பேன். He says if two are gathered in my name, I am in their midst. சந்தேகமே இல்லை, நம்மத்தில் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. All those who say without the doubt he is in our midst, let us lift up our hands. நம்ம யூத் மீட்டிங்ல பாடுறோம்ல, நீங்க வந்தாலே போதும் சந்தோஷம்தான். As we sing in the youth meeting, there is joy at the moment that you come in our midst. அவர் வந்தாலே போதும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் தான். It is enough that he comes in our midst, there is healing and health. அவர் வந்தாலே போதும் பிசாசுகள் ஓடி போய்விடும். It is enough that he comes, all the demons will flee. அவர் வந்தாலே போதும் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் உண்டாகும். It is enough that he comes in our midst, there is an answer to all our problems. அவர் வந்தாலே போதும் நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். It is enough that he comes, all our sorrows will be turned into joy. ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். Such a God is in our midst. அவரை உயர்த்தி ஒரு ஏழு அல்லேலூயா சொல்லுவோமா. Let us lift him and say seven hallelujah. 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 ஆராதனை என்று சொல்வது நம்மை மறந்து நமக்குள் இருக்க நம் மத்தியில் இருக்கிற தேவனை பற்றி உணர்வுள்ளவர்களாய் மாறுவதுதான் ஆராதனை. Worship is something that we forget our own selves and we lift our God who is in heaven. நம்மை மறந்து விடுவோமாக. Let us forget ourselves. அதோ இங்கே நம் மத்தியில் ஒருவர் இருக்கிறார். Behold, there is a person in our midst. நம்மை படைத்தவர். He is our creator. நமக்கு மூச்சை கொடுத்தவர். He who gave us a breath. நமக்கு ரத்தம் சிந்தினவர். He who gave his own blood. நம்முடைய அன்றாட தேவைகளை சந்திக்கிறவர். He who met all our everyday needs. நம்முடைய நினைவெல்லாம் அவர் மேல் பதிந்திருக்கட்டும். Let all our imaginations be upon him. எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்று அழைக்கப்படுகிறவர் இவர்தான். He is that person who is called all in all and who filleth all in all. நம்மை மறந்து பாடுவோமாக. Let us forget ourselves and sing this song. கைகள் நன்றாய் தட்டும். Then our hands will clap. சுயம் பெருமை பாவம் இருந்தால்தான் கை தட்ட முடியாது. We cannot clap if we have that self and pride and sin. தேவனை பற்றி அறியாதவர்கள், ஆத்துமாவில் மரித்தவர்கள் தான் கை தட்டாமல் இருப்பார்கள். All those who do not have the knowledge of God and who are dead, they cannot sing to God. என் தேவன் என்று உரிமை பாராட்டக்கூடிய எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்தி பாடுவார். All those who claim my God, let us lift up a voice and sing this song. கடைசி மூன்று சரணங்களை மறுபடியும் பாடுவோமா. Let us sing the last three stanzas. அவர் என் பரிகாரி. He is my physician. என் தேவைகளை சந்திக்கிறவர். He is a God who meets my needs. ஆகையால் அவருடைய பாதத்தண்டை நான் வந்து எல்லாவற்றையும் ஒப்படைத்தேன். So because I come to at the feet and I say all my needs. என் ஆசை, என் நம்பிக்கை அவரே. He is my need and he is my hope. Hallelujah. என் வேதனைகள் ஞானவனோடு அறியிச்சப்போ தன் பந்துவாய் எனக்கு தரன் பகர்ந்து தந்து. என் வேதனைகள் ஞானவனோடு அறியிச்சப்போ தன் பந்துவாய் எனக்கு தரன் பகர்ந்து தந்து. சாத்தியமாகும் சாத்தியமில்லை, சாத்தியமாகும் சந்தேகமே இல்லை.
വിഷയമില്ല എന്താവശ്യങ്ങൾ ഞാനവനു അറിയിച്ചപ്പോൾ സ്വർഗീയ മണ്ഡലം അവൻ തുറന്നു തന്നു എന്താവശ്യങ്ങൾ ഞാനവനു അറിയിച്ചപ്പോൾ സ്വർഗീയ മണ്ഡലം അവൻ തുറന്നു തന്നു മാറ്റം വരികയില്ല தேவன் இங்கேதான் இருக்கிறார். God is very much here. சின்ன தடை இருக்கிறது. But there is a small hindrance. நம்முடைய சரீரம் இந்த முப்பரிமாண உலகத்தை சேர்ந்தது. Our body belongs to this three-dimensional world. அது காதாலே கேட்டு கண்ணாலே பார்த்து பழகி விட்டது. And it has become exercised to just seeing and see, hearing and hear. இதனால அந்த மேல் மண்டலத்தில் இருக்கிற ஆண்டவரே அனுபவிக்க இது தடையா இருக்கிறது. And because of that this becomes an obstacle where we cannot experience the God who is in a higher realm. ஆராதனையின் மூலமா நம்முடைய இதயம் நம்முடைய உள்ளான மனுஷன் அந்த மண்டல தேவ மண்டலத்தை சேர்ந்த அந்த ஆத்மா அது துள்ளி ஆண்டவரை எட்டி பிடிக்க முயற்சி செய்வதுதான் இந்த பாடலும் இந்த ஆராதனையும். And this song and this worship is the soul that which belongs to that higher realm it always tries to jump and cling onto that God. ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் மௌனமா இருப்போமா? For one moment let us all be silent. நம்முடைய ஆத்மா நம்முடைய மனது மட்டும் இங்க இருக்கிற ஆண்டவரை தியானிக்கட்டும். Let only our mind, a soul and heart let it meditate on God. இயேசு மாத்திரமே. It is only my Jesus. வேற எதுவும் கிடையாது வேற யாரும் கிடையாது. There is no other thing and no one. இங்க இயேசு மாத்திரமே. It is only Jesus. அவரையே சிந்திப்போம். Let us think only upon him. சிந்தே வேற எதையும் கவனிக்க வேண்டாம் சிந்திக்க வேண்டாம் அந்த கவலை அந்த துக்கம் எல்லாவற்றையும் ஓரத்தில் வைப்போமா. Let us lay aside all our sorrows and worries and let us pay attention only to our God. கண்களை மூடி பாருங்கள். Let us close our eyes and see. நம்மத்தில் ஒருவர் இருக்கிறார். There is a person in our midst. நம்மை நேசிக்கிற ஒருவர். He is a person who loves us. நமக்காக கவலைப்படுகிற ஒருவர். He is a person who is very much concerned about us. பக்கத்தில் வந்து பயப்படாதே என்று சொல்லுகிற ஒருவர். He is a person who comes very close to us and says fear not. நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நம்மை அறிந்த ஒருவர். Before we were born he is a person who knew us. அவரை கவனிப்போம். Let us consider him. அவரை மாத்திரம் கவனிப்போம். Let us consider only him. அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். Let us look only unto him. அவர் தனிமையாய் வரவில்லை.
He has not come alone. ஆயிரம் பதினாயிரம் தூதர்களோடு வந்திருக்கிறார். He has come in our midst with so many thousands and ten thousands of angels. அந்த தூதர்கள் அவரை சுற்றி பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். And all those angels, they are surrounding him and saying, holy, holy. அவருடைய கிரீடத்தை பாருங்கள். Look unto his crown. அவருடைய சிங்காசனத்தை பாருங்கள். Look unto his throne. அவருடைய வஸ்திரத்தை பாருங்கள். Look unto his vesture. அந்த வஸ்திரத்தின் ஓரம் தொங்கல் அது முழு ஆலயத்தை நிரப்பி இருக்கிறது. And the hem of his garment, it fills the whole temple. அவருடைய முகத்தின் அழகை பாருங்கள். Look unto the beauty of his face. அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை மகிமையை பாருங்கள். Look unto the light and the glory upon his face. அவருடைய பரிசுத்தத்தை பாருங்கள். Look unto his holiness. அவர் நம்மை பார்க்கும்போது அவருடைய கண்ணில் இருக்கிற அன்பை பாருங்கள். Look when he looks unto us, see the love that is filled in his eyes. அவர் நம்மை பார்க்கும்போது பலவீனராய் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்கிற அவருடைய வைராக்கியத்தை பாருங்கள். Look unto the zeal that when he sees us, he strengthens us who are weak. அவர் பெயர் இயேசு. His name is Jesus. அவர் சகல ஜனங்களுடைய பாவங்களை மாற்றி மாற்றுகிறதான ஆட்டுக்குட்டி ஆனவர். And he is the lamb of God who changes all the sins of man. பாருங்கள். Look unto him. நம்முடைய உள்ளம் அவரை ஆராதிக்கட்டும். Let our soul worship him. முஸ்லிம்ஸ் பணிந்து குனிந்து அவருடைய நெற்றி தரையில் தொடுகிறது போல என் ஆத்மாவே நீ தரையை தொட்டு அவரை கும்பிடுவாயாக. As the Muslims, they bow down and make the head to touch the ground. Oh my soul, let you bow down and touch our God. நான் எம்மாத்திரம் இந்த ஆண்டவருக்கு முன்பாக நிற்க. Who am I that I should stand before such a God? இந்த ஆண்டவர் அவருடைய சமூகத்தை எனக்கு தர நான் எம்மாத்திரம். What am I and who am I that God should give his own presence to me? பரலோகத்திற்கு ஓனர் அவர்தான். He is the owner of heaven. பூமிக்கும் ஓனர் இவர்தான். And he is also the owner of earth. ஆனால் பூமியில் இருக்கிறவர்கள் அவரை அறியாமல் இருக்கிறார்கள். But all the people of the earth, they are not known him. அவருடைய சொந்தமானவரிடத்தில் அவர் வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. He came to his own, but his own did not accept him. இதே தேவன் பரலோகத்துக்கு இப்பொழுது போய் இருப்பார் என்றார். But if such a God, the same God, he has gone to heaven. முழு பரலோகத்தின் கவனம் அவர் பக்கமாய் திரும்பும். The whole attention of the whole heaven is upon him. கோடி தூதர்கள் கோடி பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவர் பக்கமாய் திரும்புவார்கள். And the billions of angels and the billions of saints, everyone will turn towards him. ஆனால் பூமிக்கு அவர் இறங்கி வந்தால் கவனிப்பார் இல்லை. But he came to the earth, but no one was paying attention to him. இப்பொழுது அவர் வந்தால் கவனிப்பார் இல்லை. But now when he comes to earth, there is no one to look unto him. அவரை மதிக்க, அவரை ஆராதிக்க, அவரை கனப்படுத்த, அவரை மகிமைப்படுத்த இல்லை. There is no one to respect him, there is no one to glorify, there is no one to worship him. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என் ஆத்துமாவே? Oh my soul, what are you doing? கர்த்தரை ஆராதிப்பாயாக. Worship அவர் இங்கே இருக்கிறார் என்று நீ உணருவாயாக. Understand that he is in our midst. நம்முடைய ஐம்புலன்கள், let our five senses, நம்முடைய இதயத்தின் எழுச்சிகள், let our emotions of our heart, நம்முடைய மனதின் யோசனைகள் சிந்தனைகள், let all our imaginations and thoughts of our mind, எல்லாமே தேவன் பக்கமாய் திரும்பட்டும். Let everything be turned toward our God. எல்லாமே அவரே. He is all in all. இன்னும் ஒரு நிமிடம் மௌனமாய் அவரை ஆராதிப்போம். For one more moment, let us worship him silently. புலன்கள் அவரை ஆராதிக்கட்டும். Let my five senses worship him. எழுச்சிகள் அவர் பக்கமாய் பொங்கட்டும். Let my emotions bubble towards him. சிந்தனைகள் எல்லாம் அவர் மேல் பதிந்திருக்கட்டும். Let all my thoughts be placed upon him.
எனக்காக நமக்காக அவர் இரத்தம் சிந்தினார். For you and for me he has shed his blood. அவரை கனப்படுத்தும்படியாக ஒரு சிறிய கனப்படுத்துகிறதான ஒரு செயலாக நாம் அவருக்கு முன்பாக முழங்கால் படிடுவோமாக. And let us bow our knees, let us bow before him as a little action to honor him. இது ஒன்றுமே கிடையாது. It is nothing. இது கொஞ்சம் தான். It is very little. ஆனா அந்த கொஞ்சத்தையாவது நாம் செய்வோமா? But at least let us offer that little thing unto our God. நமக்காக ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, not only is given his own life, நம்முடைய உயிரே அவர்தான். He is our own life. அவர் நம்முடைய உயிர் தான், நம் மத்தியில் இருக்கிறார். He who is alive is in our midst. நமக்குள் ஒரு உயிர் இருக்கிறதே, அதை விட இவர்தான் உயிர். We have a life within us, but he is so much greater than our life. எனக்குள் இருக்கிற உயிர் அந்த உயிரை ஆராதிக்கட்டும். The life that is within me, let him worship that life. ரெண்டு கரங்களை உயர்த்துவோமாக. Let us lift both our hands. மௌனமாய் ஆராதித்தும் இப்பொழுது வாயை திறந்து ஆராதிப்போமாக. We have worshiped him silently, but let us open our mouth and worship him. தேவாதி தேவனுக்கு முன்பாக என் கையை உயர்த்துகிறேன். I lift my hands towards the Lord who is God of all gods. நான் ஒரு ராஜ்யத்தை சேர்ந்தவன். I belong to your kingdom. அந்த ராஜ்யத்தின் ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். I stand before the king of kings who is the king of that kingdom. அவருக்கு முன்பாக நான் பயத்தோடு நடுக்கத்தோடு வாயை திறந்து அவரை உயர்த்துகிறேன். And before him with all fear and trembling I open my mouth and praise him. அவருக்கு முன்பாக அவரை கனப்படுத்த முடிய நான் முழங்கால் படிடுகிறேன். And I before him so that I might honor him I knee I bow down before him. தேவாதி தேவன் இவரே. He is the god of gods. மரணத்தை ஜெயித்தவர் இவரே. The God who got the victory over death. சாத்தானின் தலையை மிதித்தவர் இவரே. The God who blew his head of Satan. பரலோகத்தின் தேவன் இவரே. He is the God of heaven. என் இரட்சகர் இவரே. He is my savior. ஜீவனை கொடுத்தவர் இவரே. The God who gave his life for me. என் இரத்தம் சிந்தினவர் இவரே. He is who gave his blood for me. நேற்று தினத்தில் என் இருதயத்தில் இரத்தம் பூசினவர் இவரே. The God who spared his blood is today. இதுவரைக்கும் என்னை பாதுகாத்த Who is the God who protected me? Yena kathirumbi varapoguravar ivare. The God who going to come back for me? Nithya manavalan ivare. Is my eternal heaven. Appa 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 endru koopida kuda putre suvigarathin aaviye kartha namakku thandirukkara. He has given the spirit of adoption where we might call him appa father. தூரத்திலிருந்து ஆராதிக்கும்படியா பயப்படக்கூடிய ராஜா அல்ல அவர். என்னை ஜெனிப்பித்த கண்மலை. He is not the king that we have to worship him from far away, but he is a rock that is at போராட்டத்தில் நாம் சத்துருக்களாய் இருந்தோம். One point of time we are enemies to him. இப்பொழுது புத்திரராய் மாற்றப்பட்டோம். But now we are made as sons. அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஆவியை தந்திருக்கிறார். He has given us spirit whereby we can call him our father. அவர் அப்பா என்று கூப்பிடுவாயாக. All my soul call him appa. அப்பா என் மத்தியில் வந்திருக்கிறார். Our father he is in our midst. அப்பா எங்கள் அப்பா தகப்பனே இயேசுவே அப்பா. Thank you Lord. Thank you Jesus. Yes, sir. Bless you. We praise you. We worship you, Jesus. We praise you, Jesus. Thank you, Jesus. Yes, sir. Stotram, yes, sir. Thank you, Jesus. We praise you. நமக்கு ஒரு பற்றாக்குறை இருந்தால் அந்த குறிப்பிட்ட காரியம் கிடைத்தால் தான் அதுல ஒரு நிறைவு உண்டாகும். If at all we have any lacking in our life, then we will be satisfied only when we receive that particular thing. பசி இருந்தால் தண்ணீர் குடித்தால் பசி ஆறாது. If we are hungry, we will not be satisfied if we drink water. பண தேவை இருந்தால் தூங்குறதுனால பணம் வராது. If we have need of money, if we sleep, that need will not be satisfied. நமக்கு பல தேவைகள் உண்டு, வேற ஒரு நிறைவு இந்த குறைவை நிறைவாக்காது.
We have so much of needs, but the other needs that will not satisfy this need. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? But do you know what kind of person is Jesus is? எனக்கு பசி உண்டு. I have a hunger. சரீர களைப்பு உண்டு. I have tiredness in my body. பண தேவை உண்டு. I have financial need. எனக்கு பல துக்கங்கள் உண்டு. I have so many sorrows. ஆனால் இயேசு இருந்தால் எல்லாவற்றையும் அவர் நிரப்பி விடுவார். But if there is Jesus, he will fill all in all. எனக்கு பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இயேசு எனக்கு போதும். Even though I do not have money, but if there is Jesus, எனக்கு பசி இருந்தால் பரவாயில்லை, இயேசு இருக்கிறார், அது போதும். Though I am hungry, if Jesus is there, it is okay. ரொம்ப டயர்டா இருக்கு, விட்டால் தூங்குவேன், ஆனால் இயேசு இருக்கிறார், எனக்கு அவர் போதும். I am so much tired, I will allow me to sleep. அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். He is a God who filleth all in all. அவர் சமூகம் இருந்தால் எல்லா குறைகள் மாற்றப்படுகிறது. If at all his presence is there, every lackings will be meet. ஆகர் உன் பணக்குறைவை பற்றி நீ கவலைப்படாதே. Do not worry about your financial சரீர நிலவரத்தை பற்றி நீ கவலைப்படாதே. Do not worry about your physical body. போராட்டத்தை பற்றி நீ கவலைப்படாதே. Do not worry about your trials. அவர் இருக்கிறார். He is there. ராஜாதி ராஜா இருக்கிறார். He is there, the king of kings. இயேசு இருக்கிறார். Jesus is there. அதை பற்றி தான் இப்போ ஒரு தமிழ் பாட்டை பாட போகிறோம். We are going to sing a Tamil song. இயேசு மாத்திரம் போதும். It is enough, Jesus. இந்த உலகத்தில் எனக்கு இயேசு மாத்திரம் போதும். In this world, Jesus is enough for me. அவரே போல யாரும் இல்லை. There is no other person like him. அவர் இருந்தால் எல்லா குறைவுகள் நிறைவாக்கப்படுகிறது. And if he is there, all my lackings will be filled. ஆக அந்த இயேசுவை நன்றாய் கைகளை தட்டி உயர்த்தி ஆராதித்து சந்தோஷப்பட்டு நாம் பாடுவோமாக. So let us lift that Jesus, clapping our hands, and with all joy let us sing unto him. இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே, என்னே சாரை போல வேறாரையும் காணே, என்னே சாரை போல வேறாரையும் காணே, என்னே சுமாத்திரம் போதும் பூலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே, தந்தை தாயாரும் என்னை கைவிடுவார், தந்தை தாயாரும் என்னை கைவிடுவார், எந்தயம் இயேசு என்றும் கைவிடார் என்னை, எந்தயம் இயேசு என்றும் கைவிடார் என்னை, இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே, துக்கம் துன்பம் நோவு தொல்லையிலும், துக்கம் துன்பம் நோவு தொல்லையிலும், தக்க துணை தந்து தாங்கிடுவார், தக்க துணை தந்து தாங்கி, இயேசு போதும், இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, ஆபத்தில் என்ன சந்தேகம், ஆபத்தில் என்ன சந்தேகம், அண்ணல் இயேசு வந்து யாரும் உண்டோ பாரு, அண்ணல் இயேசு வந்து யாரும் உண்டோ பாரு, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, தேனின் மதுரம் அவரின் சத்தம், தேனின் மதுரம் அவரின் சத்தம், தெவிக்காத இன்பம் தருமே என்றும், தெவிக்காத இன்பம் தருமே என்றும், இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, முற்றும் அழகு நிறைந்தோரவர், முற்றும் அழகு நிறைந்தோரவர், பற்றுதலுள்ளோக்கு வெற்றி தரும் எந்த, பற்றுதலுள்ளோக்கு வெற்றி தரும் எந்த, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, வாக்கு தவறாத தூயானவர், வாக்கு தவறாத தூயானவர், காக்கும் கருணை நிறைந்த கட்டர், காக்கும் கருணை நிறைந்த கட்டர், அவர் இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, மாயையும் யாதும் விரும்ப மாட்டேன், மாயையும் யாதும் விரும்ப மாட்டேன்,
மதுரம் அவரின் சத்தம் இன்பம் தருமை என்றும் அது தெரிந்தாத இன்பம் தருமை அது இயேசு மாத்திர போதும் உலோகத்திலே இயேசு மாத்திர போதும் உலோகத்திலே என்னே சாரு போல யாரையும் தான் என்னே சாரு போல அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருப்போம் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருப்போம். கிட்ட வருகிற பிசாசு தூர நிற்பான். நாம் உயர்த்துகிற இயேசு கிட்ட வருவார். பரிசுத்தாவியானவர் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறண்டு போவார்களா? சரபங்கலமானியா
சிலர் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டு ஆவிக்குள் ஆயிருக்கிறார்கள். Some people they speak in unknown tongues and they are in the spirit. தேவனுடைய பிள்ளையே உன் அபிஷேகம் எங்கே? Oh child of God, where is your anointing? நீ ஆரம்பத்தில் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டிருந்தாய், அது இப்பொழுது எங்கே? In the beginning you are speaking in unknown tongues, where it is now? உன் ஆதி ஆறு வைராக்கியம் எங்கே? Where is that initial zeal? கர்த்தர் சிலருக்கு புதிய பாஷையை தர போகிறார். God is going to give a new tongue. அந்த அர்த்தம் கர்த்தர் உனக்கு ஒரு புதிய அதிகாரத்தை தருகிறார். The meaning is God is going to give a new authority. பாஷை மாறும்போது வரங்கள் இறங்குகிறது என்ற அர்த்தம். When your tongue changes, there's a gift descending upon you. பாஷை மாறும்போது தோல்வி ஜெயமாய் மாற போகிறது என்ற அர்த்தம். When the tongue changes, there's a victory. Failure is going to change us. புதிய உத்தரவாதத்தை கொடுக்க போகிறது என்ற அர்த்தம். It is a meaning that God is going to give you responsibility. பேசிக்கொண்டே இருங்கள், பாஷை மாற போகிறது. As you speak, your tongue will change. சமான ராத்துனாய் அஸ்மங் திக்கேஸ் வந்தி பர்பஸ் சிங்கோல் பஸ்வன் உன் யுத்தத்தில் ஒரு திருப்பம் உண்டாக போகிறது. There is going to be a turning point in your battle. நீ சத்துருவை துரத்த ஆரம்பிக்க போகிறாய். And you are going to chase your enemy.
யாலன் உள்ளம் நிறைந்திடுதே நான் இதற்கென் பதில் செய்குவே நன்றி யாலன் உள்ளம் நிறைந்திடுதே நான் இதற்கென் பதில் செய் கைகளை உயர்த்தி பாடுவோம் நிறைவேறிட என்னை தந்து நடத்திடுமே இம்மகா நோக்கம் முற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்து நடத்திடுமே கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார் God has called us with a purpose அந்த நோக்கத்தின் திசையில் வேகமாய் ஓடும்படியாக கர்த்தர் நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் God has strengthened us so that we might run towards the direction இதற்கு நாம் எல்லாம் பதில் சொல்ல முடியும் What answer we can give unto them பாதாளத்துக்கு ஓடி போய் கொண்டிருக்கிற நம்மை கர்த்தர் மீட்டெடுத்து திருப்பி இருக்கிறார் God has redeemed us who we are running towards hell இம்மகா நோக்கம் முற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்து நடத்திடுமே இம்மகா நோக்கம் முற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்து நடத்திடுமே தருகிறோம் அப்பா எங்களை தருகிறோம் அப்பா எங்களை நடத்தும் அப்பா எங்களை நடத்தும் அப்பா ரிபியான பஷிதாக்கத்துனோ நியோர பக்கத்துனி ஷிதாக்கத்துனோ நியோர பக்கத்துனோ ஷரவக்கத்துனி நியோர பக்கத்துனோ ஷரவக்கத்துனோ நியான பக்கத்துனி நியான பக்கத்துனோ நான் சிலுவையில் உனக்காக தொங்கிக் கொண்டிருக்கும் போது நான் உன்னை நினைத்தேன் My child, when I was hanging on the cross, I thought of you. The ugliness, the cruelty of your sin fell upon me. அந்த ஆக்கினி தீர்ப்பு என் மேல் விழுந்தது That condemnation came upon me ஆனாலும் பின்பிலேயே நான் உன்னை ஏனெனித்துக் கொண்டிருந்தேன் But even in those moments my child I was thinking of you என்னுடைய உள்ளம் உனக்காக ஏங்கிக் கொண்டிருந்தது My heart was panting and yearning for you ஆனாலும் பின்பிலேயே நீ உன்னுடைய அன்பு எங்கே But my child where is your love for me நீ என்னை விட்டு விலகி நிற்பதற்கு நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன் What treachery did I do to you for you to move away from me நான் இப்பேற்பட்ட கிரியத்தை செலுத்தி நான் நீ எனக்கு சொந்தமா இருக்கும்படி நான் உன்னை கிரயமாய் வாங்கினேனே I paid such a great price for you and bought you for myself so that you might belong to me என் பிள்ளையே என்னிடத்தில் வருவாயா My child, will you come to me? Will you come to me? I still love you. I'm still waiting for you. Come back to me, says the Lord. Appa! Neer vendum appa! என் இயேசுவே நேசித்தீரோ என் மாத்திரம் மண்ணானான் என் இயேசுவே நேசித்தீரோ என் மாத்திரம் மண்ணானான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் நன்றியாளன் உள்ளே
Are not my thoughts. Your ways are not my ways. Still, you are thinking about your future in my presence. My child. I have loved you with an everlasting love, and with my kindness I have drawn you unto myself. I have called you so that I might fulfill all my purpose concerning you. Hitherto I have borne you, and I have lifted you, and I have carried you. Henceforth I will carry you, and I will lift you, and I will take you, saith the Lord. ஏனென்றால் நான் உன்னை விவாகத்துக்கு என்று நியமித்திருக்கிறேன். அது உன்னால் அல்ல, நானே உன்னை சியோனுக்கு என்று நான் உன்னை எடுத்து செல்வேன். உன்னை
உன்னுடைய குறைகளை குறித்து நீ உன்னுடைய குறைகளை பார்க்காதே. உன்னை பூர்ணப்படுத்தும்படியா நான் வல்லமேல தேவனா இருக்கிறேன். Don't you know in all the path you went was I not with you? நீ சென்றதான எல்லா பாதைகளிலும் நான் உன்னோடு இருக்கவில்லையா? நான் நிழலை போல நான் உன்னை தொடர்ந்து வரவில்லையா? நீ என்னிடத்தில் அவநம்பிக்கையா இருப்பது என்ன? நீ உன்னை முற்றிலுமாக என்னோட கரத்தில் ஒப்பு கொடு. நான் உன்னை பூர்ணப்படுத்துவேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் பிள்ளையை, my child who's chosen of me, yen sonda rathathai suddhi na unnai meettu kondene, I've shed my own blood and I've redeemed you. நீ என் கரத்தில் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. Do not forget that you are in my hands. உன்னை ஒரு வல்லமையும் என்னுடைய கரத்திலிருந்து பறிக்க முடியாது என்று நான் சொல்கிறேன். No power that can ever pluck me out of your hand, say it. நீ என்னை மாத்திரம் சார்ந்து கொள்ளுவாயாக. Lean and depend only upon me. என்னை மாத்திரம் பற்றி பிடித்துக் கொண்டு நீ ஜீவிப்பாயானால், if you live only clinging on to me, unne oru valamiyo anuga mudiyadu endru katta solugiraar. No power can ever come near you, say it the Lord. Amen. Katta nammathil irukkiraar. God is in our midst. Avar nammodu pesikondirukkiraar. He is speaking to us. Aarudhalin devan avar. He is the God of all comfort. அன்பின் தேவன் அவர். He is the God of all love. அவருடைய விலையேறப்பட்ட வார்த்தைகளுக்காய் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபம். இந்த அருமையான காலை ஆராதனைக்காக நன்றி ஓடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரங்கத்தாவே, உடையான சேற்றிலும் ஆண்டவரே, பாவ குழியிலும் நாற்றத்தில் கடந்த எங்களை அப்பா உம்முடைய மாறாத அன்பு ஆண்டவரே அந்த கருணை கடலாம் இயேசுவே, நீர் எங்கள் மேல் வைத்த இரக்கத்தி நிமித்தம் ஆண்டவரே எங்களை ரட்சித்தீர், எங்களை அபிஷேகித்தீர், உண்டுமுடைய மேன்மையான சத்தியத்தில் எங்களை கொண்டு வந்து நிலைநிறுத்தி நீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அந்த மாறாத அன்பின் நிமித்தமாய் ஆண்டவரே இந்த ஜீவித்தில் வந்ததான எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் அறிக்கை செய்யும்படியாய் ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களுக்கு ஒரு அருமையான சுத்திகரிப்பை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளைங்கத்தாவே ஆண்டவரே நீர் பரிசுத்த தேவனாய் எங்கள் மத்தியிலே கருணை கடலாய் நீர் இறங்கி வந்து எங்கள் மத்தியில் அசைவாடி எங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்து எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தினபடினால் நீர் எங்களோடு பேசினபடினால் எங்களோடு உணர்த்தினபடினால் உமை நன்றி ஓடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மாறாத அன்புக்காய் உம்முடைய இரக்கத்துக்காய் உம்முடைய தயவுக்காய் நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு இன்னும் அதிகமான கிருபைகளை தந்து நடக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் தருகிறோம். மீதியான பகுதிகளை நீர் பொறுப்படும் ஜீவனுள்ள சாட்சிகளை தாரும் ஆண்டவரே. சியோனிலிருந்து சிங்காசன கர்த்தாவே நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் அதிகாரத்தோடு எங்கள் வெளிப்படுத்த முடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய தாசரை வல்லமையாக எடுத்து பாவிக்க முடியா செபிக்கிறோம். வாக்குவளம் உண்டாக்கி தாரும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அதன்படி ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இன்றைக்கு நடக்கிற சகல பரிசுடைய ஆராதனைகளும் கர்த்தர் பொறுப்படுத்திருக்கிறபடி நாள் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 துட பக்தி நங்கர் ஔஷபத பக்கத்து நங்கர பக்கரம் துடங்கர பாணி அந்த ஸ்தோத்திரம் யேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
ஏசாயா 29ஆம் அதிகாரம் The book of Isaiah chapter 29 கடைசி மூன்று வசனங்கள் 22 23 24 Let's read the last three verses 27 28 29 ஆகையால் ஆபிரகாம் மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதுமில்லை அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள் யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள் வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள் Therefore, thus saith the Lord, who redeemed Abraham concerning the house of Jacob, Jacob shall not now be ashamed, neither shall his face now wax pale, but when he seeth his children, the work of mine hands in the midst of him, they shall sanctify my name and sanctify the Holy One of Jacob and shall fear the God of Israel. They also that err in the spirit shall come to understanding and they that murmur shall learn doctrine. மற்றொரு காரியம் another thing ஊழியம் செய்கிறவர்கள் people who are involved in the ministry Sunday school teachers area ஜெபங்கள் நடத்துகிறவர்கள் துண்டு பிரதி ஊழியம் செய்கிறவர்கள் புதிய ஆத்மாக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறவர்கள் கிராமங்களுக்கு செல்லுகிறவர்கள் நீங்கள் எல்லாரும் Sunday believers ஆ இருந்தா ஊழியம் செய்ய கூடாது and people are doing in the Sunday school ministry area prayer leaders and people who distribute tracts and village ministry and people who do other ministry if you are only Sunday Christians please avoid do not do this ministry ungalde paadhukaapukaga solugiren and I say this only for your security ovvoru ooliyathilum oru current irukku oru minsaram irukkirathu and in every ministry there is a current gloves pottu dhaan appadi ooliyam seiya vendum we have to wear the appropriate gloves and we have to do that ministry kootangalukku varamal nyayathikkalame maatram vandu ooliyam seidhal gloves illamal vela seigiradhu pole eppo shock adikkum theriyad so if you do not come to the other meetings and you come only for the Sunday morning service it is as though you are working without the gloves and we do not know when you will get electrocuted agal matra kootangalum kalandu kondu ஊழியம் செய்யுங்கள் so please attend the other meetings and you can do the ministry இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறதான செய்தியினுடைய தலைப்பு அரியேல் முதல் வசனத்தில் இருக்கிறது and the message that I would like to share this morning is on the topic Ariel இந்த நம்முடைய முற்பிதாக்களோடு இடைப்படுவதை விட நம்மோடு இடைப்படுவதுதான் ஆண்டவருக்கு கடினமா இருக்கிறது and more than God speaking to the forefathers it is very difficult for God to speak to us israel janangalude murpidakkal abraham isaac jacob kudi idaippaduvathu aandavarku romba easy a irundathu avargal adarkketra parisuttham ullavargalaga viswasam ullavargala irundargal and to speak with our forefathers abraham isaac and jacob it was very easy for God to speak to them because they had a very holy life and very faithful life ஆனால் அவருடைய சந்ததி பெருகும் போது அவர்கள் நாட்கள் செல்ல செல்ல கெட்டு போன ஒரு சந்ததியாக தான் இருந்தார்கள் but however when the seed of the generation was increasing on then it become very bad and it was difficult for God to speak அவர்களை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் கீழ்ப்படியாததும் வணங்கா கழுத்துள்ளதும் எதிர்த்து பேசுகிற சந்ததி என்று சொல்லுகிறார் and concerning them God says they are disobedient they are stiff necked and they are rebellious சபையினுடைய சரித்திரமும் அப்படிதான் even the history of the church is so நம்முடைய முற்பிதாக்கள் ஆதி நூற்றாண்டில் இருந்தவர்கள் பரிசுத்தவான்களாக இருந்தார்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் and our forefathers in the people who are in the first century they were good and they were holy avargal devanukku jeevanai koduthargal and they gave laid down their life for god avangalukku endha sottu prachaneyum illai and they did not have any problems on their possessions ellame nanakku poduva irundathu and everything was common to them anal indrikku or kettu pona thalaimuraiya nam mari vittom but however we become a seed of generation that is spoiled netru காத்திருப்பு கூட்டத்திலும் ஆண்டவர் அதுதான் பேசினார் even yesterday evening tarrying meeting god spoke to us the same thing நம்முடைய முற்பிதாக்களை விட
கடினமுள்ள ஒரு தலைமுறையா நாம் இருக்கிறோம் more than our forefathers we are a generation that is very hard and stiff necked சர்வ வல்லமுள்ள பரிசுத்தாவியானவரை கட்டி போடக்கூடிய அக்கிரமம் நமக்குள்ள இருக்கிறது and we have iniquities within us even to the extent that we are able to bound the almighty god ஆகையால் நம்மை பாதுகாக்க வேண்டும் திருத்த வேண்டும் என்றால் நம்மை அடித்தால் தான் நடக்கும் என்று தோன்றுகிறது so it appears as though to so that we might be preserved or protected it is necessary that we should be smitten 9th வசனத்தில் வாசிக்கிறோம் நாம் ஒரு மயக்கத்திற்குள் விழுந்து விட்டோம் and in verse 9 we read that we have fallen into some stupor வாசியுங்கள் தரித்து நின்று திகையுங்கள் பிரமித்து கூப்பிடுங்கள் வெறுத்திருக்கிறார்கள் திராட்சை ரசத்தினால் அல்ல தள்ளாடுகிறார்கள் மதுபானத்தினால் அல்ல வெறுத்திருக்கிறார்கள் தள்ளாடுகிறார்கள் ஆனால் திராட்சை ரசம் மதுபானத்தினால் அல்ல வேற எதையோ குடித்திருக்கிறார்கள் they are drunken they stagger but not with wine but they are in this state because of something இப்படிப்பட்ட பின்மாற்ற நிலவரத்து நிமித்தம் ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பின் வார்த்தையை அனுப்புகிறார் because of such a backslidden state god sends the words of judgment முதல் வசனத்தை வாசியுங்கள் verse 1 தாவீது வாசமணியின் நகரமாகிய அரியேலே அரியேலே ஐயோ வருஷா வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அப்போ அரியேல் அரியேல் உனக்கு ஐயோ தாவீது வாசம் பண்ணின நகரம் and oh to Ariel and Ariel the city of where David dwelt bible வாசிக்கும் போது தாவீது வாசம் பண்ணின நகரம் எருசலேம் தான் and when we read the scriptures the city where David dwelt was indeed Jerusalem Jerusalemukulla Sion engiradana oru idathil than David vaasam seidar and in Jerusalem there's a place called Zion where David dwelt vaasiyungal 2 Samuel 5th adhigaram 2nd Samuel chapter 5 7th vasanam verse 7 ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டை பிடித்தான் அது தாவீதின் நகரம் ஆயிற்று அது தாவீதின் நகரம் ஆயிற்று it became the city of david அதனால இந்த அரியேல் என்கிற பட்டணம் அது வேற ஏதோ ஒரு பட்டணம் அல்ல இதே எருசலேம் தான் சீயோன் தான் ஆனால் அதற்கு அந்த இடத்திற்கு ஒரு புதிய பெயர் கொடுக்கப்படுகிறது and this area it is not some other city it is the same city where david dwelt however it has been given a different name பைபிளில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யெசுரன் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு முறை ஆண்டவர் அப்படி கூப்பிட்டார் and in the scriptures for the children of israel god gave only once a name called jeshurun சாலமோனுக்கு லெமுவேல் என்கிற ஒரு பெயர் ஒரே ஒரு முறை நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம் to solomon only once a name called lemuel given to him we read it in the book of proverbs அதே போல ஆண்டவர் எருசலேம் சியோனை ஒரு பெயர் ஒரு பட்ட பெயரினால் அரியேல் என்கிற பெயரினால் அழைக்கிறார் so also god calls the city of zion in a nickname which is called ariel அந்த அரியேல் என்கிறதான பெயருடைய அர்த்தம் தேவனுடைய சிங்கம் அதான் அந்த வார்த்தையின் அர்த்தம் and the meaning of the name ariel it is called the lion of god el என்று சொன்னால் elohim நம்முடைய தேவன் என்கிற வார்த்தைக்கு எபிரிய பெயர் தான் el when we say el it is the hebrew term that is given to god ari என்று சொன்னால் சிங்கம் and when you say ari it is called zion lion ariel என்று சொன்னால் தேவனுடைய சிங்கம் so when it put together when you say ariel it is called the lion of god நம்முடைய தேவனே சிங்கம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார் and even our god himself was called as lion யூதா கோத்திரத்து சிங்கம் என்று வாசிக்கிறோம் we read that he is called the lion of the tribe of judah ஏன் அப்படி அவர் அழைக்கப்படுகிறார் why was he called so இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பயணம் செய்தபோது when the children of israel when they are journeying in the wilderness அவர்கள் பாளையம் இறங்கும் போது ஒரு ஒழுங்கின்படி தான் பாளையம் இறங்க வேண்டும் when they rested in a camp they had to rest in a particular order அவர்கள் நான்கு திசைகளில் மூன்று மூன்று கோத்திரங்களாக பாளையம் இறங்க வேண்டும் அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை சுற்றி in the four directions they have to settle down in three tribes in each of the four directions and the tabernacle on the center of there ஒவ்வொரு மூன்று கோத்திரத்திற்கு முன்னாடி ஒரு கொடி நாட்டப்படும்
and in each of the three tribes there will be a flag that will be hosted. Yuda gotrathukkum kooda irukkira rendu gotrathirkku munnadi oru kodi irundathu. And between before the tribe of Judah and the two tribes along with the tribe of Judah there was a flag. And the kodil singamude padam irukkum. And that flag had the face of a lion. Bible-il kodi irundathu endru irukkirathu anal singa padam adu sarithrathil dhaan irukkirathu. And in the scripture we read just only about a flag, but in the history of the Bible we read that it had a face of a lion. Adhan Yuda gotrathu singam andha singa padam avarude devanai velippaduthinathu. So that is the lion of the tribe of Judah, that the face of the lion, the picture of the lion, it revealed God. Indha Israel janangal கானான் தேசத்திற்குள் வந்து செட்டில் ஆகும்போது யோசுவா அவர்களுக்கு நிலத்தை பிரித்து கொடுத்தார். So when the children of Israel, when they entered into the land of Canaan and they were settled, Joshua divided the land among them. அப்பொழுது யூதாவுக்கு ஆண்டவர் கொடுத்த இடம் எருசலேமும் அது சுற்றில் உள்ளதான இடங்கள். To the tribe of the Judah, the land that was given to them is Zion and the cities that is around them. ஆகையால் அந்த எருசலேமில் வாசம் செய்கிறவர்கள் அந்த சிங்க படம் உடையவர்கள். So people who dwelt at Jerusalem, they are those people who had the picture of lion. அது மாத்திரமல்ல, அவர் அந்த எருசலேமில் தான் தேவாலயம் இருந்தது. Not only that, in that Jerusalem the temple of the Lord was there. அந்த யூதா கோத்திரத்து சிங்கமாகிய தேவன் அந்த யூதா கோத்திரத்தார் மத்தியில் எருசலேமில் அந்த ஆலயத்தில் தான் அவர் வாசம் செய்தார். And this lion of the tribe of Judah, it is among them in Jerusalem he dwelt. இவர்கள் மத்தியில் தேவன் வாசம் செய்தபடியால் Jerusalem ஒரு சிங்க பட்டணமாய் மாறிவிட்டது. Because God dwelt among Jerusalem, Jerusalem was called the city of lion. The வெறும் எருசலேம் மட்டுமல்ல முழு இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு சிங்கமாய் மாறினார்கள். Not only Jerusalem, the whole land of Jerusalem, the people, they became as lion. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, but as days went by, அவர்களுடைய ஜீவியம் பின்மாற்றத்துக்குள் போய்விட்டது. Their life went into a backsliding state. நம்முடைய முற்பிதாக்களுடைய சுப சந்ததி தலைமுறை மாற மாற சுபாவம் மாறிக்கொண்டிருந்தது போல இப்பொழுது நாம் கெட்டு போனது போல இஸ்ரவேல் ஜனங்களும் கெட்டு போனார். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? Are you saved? தெரியல. We do not know. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்கள்? When were you saved? தெரியல. We do not know. பாவத்துக்கு செத்தீர்களா ஞானஸ்நானம் எடுத்து? And have you been dead to sin taking the waters of baptism? அப்படி ஒன்றும் தெரியல. We do not know nothing about it. அபிஷேகத்தை பெற்ற பிறகு ஜீவன் மாறி மாறி கொண்டிருக்கிறதா? Is your life is changing after you receive the anointing of the Holy Ghost? அபிஷேகம் பெற்ற பிறகு இன்னும் மோசமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு. And after receiving the Holy Spirit, our life is becoming more worse. எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறீர்கள்? How many souls have you won? ஏ ஆத்மாவே இன்னும் ஆதாயப்படுத்தல. I have not even won even my own soul. எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள்? How long do you pray? டைம் இருந்தா 5 நிமிஷம். If you have time, we'll pray for 5 minutes. எவ்வளவு நாள் ஆகுது பைபிள் படிச்சு? How many days went by after you read the Bible? ரொம்ப நாள் ஆகுது. ஞாபகமே இல்ல எப்போ கடைசியா படிச்சேன்னு. It has been very long. I do not even remember when I read the Bible. இதுதான் நம்முடைய சாட்சி. This is our testimony. எவ்வளவு தேவனை நேசிக்கிறீர்கள்? How much you love your God? கொஞ்சம். Little. அப்போ முதல் கற்பனையே மீறுகிற முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறுவாயாக. We are violating the very first commandment which says love your God with all your heart, with all your mind, with all your strength. ஆனால் முற்பிதாக்களை பார்த்தால் அவருடைய ரட்சிப்பு, அவருடைய அபிஷேகம், ஞானஸ்நானம் எல்லாமே கரெக்டா இருந்தது. But however, when we see our forefathers, their salvation, their anointing and everything was so perfect. நான் இந்த சபையில் பிறந்தவன். I was indeed born in this church. ஆனால் என்னுடைய அனுபவத்தை பார்த்தா எல்லாம் அப்சைட் டவுன் தான். But if I see all my experiences, it is totally upside down. In the Isaiah 28 அதிகாரத்தில் இருக்கிறது. And it is in Isaiah chapter 28. 16 வசனத்த வாசிங்க. Let's read verse 16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். 29:16 ஆம், நீங்கள் எவ்வளவு மாறுபாடுள்ளவர்கள்,
குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? ஆ மாறுபாடு உள்ளவர்கள் இங்கிலீஷ்ல அப்சைட் டவுன் அப்படினு இருக்கு, தலைகீழா இருக்கிறீர்கள். In English it is said upside down. அப்போ எனக்கு வந்து நான் முதலாவது பரிசுத்தாவியை பெற்றேன், அதற்கு பிறகு ஞானஸ்நானம் எடுத்தேன், மூன்றாவது ரட்சிக்கப்பட்டேன். And for me first I received the anointing of the Holy Spirit, next I took the waters of baptism and finally I was saved. அப்போ இப்படி தான் அநேகருடைய வாழ்க்கை. எத்தனையோ அனுபவங்கள் உண்டு, ஆனால் எல்லாம் சந்தேகப்படக்கூடிய அனுபவம் தான். அஸ்திபாரம் சரியில்லை. So also the case with many of the people, they have so many experiences but everything is doubtful because the foundation is not strong. ஏசாயாவில் முதலாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை அடிக்காத இடமே இல்லை, தலையிலிருந்து கால் வரைக்கும் ரணம் தான், ஆனாலும் நீங்கள் இன்னும் விலகி போகிறீர்கள். And in Isaiah first chapter we read God says there is no place for me to smite you right from the top of your head to the sole of your feet, everything is it's being hurt but you have not changed yet. அப்போ தேவ சிங்கமா இருக்கிற இந்த இஸ்ரவேலை பார்த்து, எருசலேமை பார்த்து அரியேலே உனக்கு ஐயோ. And to the city which is called the Lion of God, God says, "Oh to you." And Ezekiel 43rd adhigaram, Ezekiel chapter 43 15-16 வசனங்களை வாசிக்கும் போது, when we read verse 15 and 16, வாசியுங்கள். பலிபீடத்தின் சிகரம் 4 முழம் உயரமாய் இருக்கும், பலிபீடத்தின் சிகரத்துக்கு மேலே 4 கொம்புகள் இருக்கும், பலிபீடத்தின் சிகரம் 12 முழம் நீளமும் 12 முழம் அகலமும் தன் 4 பக்கங்களிலும் 4 சதுரமுமாய் இருக்கும். பலிபீடத்தின் சிகரம் என்று வாசிக்கிறோம். இங்கிலீஷ்ல ஆல்டர் ஹார்த், அதாவது நெருப்பு வைக்கிற இடம், இந்த பலிபீடத்துல நெருப்பு வைக்கிற, ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். And in English it is altar hearth where the fire is being stored there. அப்போ அங்க நெருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. And the fire is kept there. ஏன் இந்த வசனத்தை வாசிக்க சொன்னேன் தெரியுமா? Do you know why I said to read this verse? அந்த பலிபீடத்தின் சிகரம் அப்படி படிக்கிறோம் இல்லையா, அதுல ஹீப்ரூ வார்த்தையில பார்த்தால் அரியேல் அப்படினு இருக்கு. And we read the altar hearth, the Hebrew term for that is Ariel. அப்போ அந்த அரியேல் என்று அந்த வார்த்தைக்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கு. So there is two meaning for the term Ariel. ஒன்று தேவ சிங்கம், one is the Lion of God. அடுத்தது நெருப்பு, அதாவது பலிபீடத்தின் நெருப்பு இருக்கிறதான ஒரு சூளை, ஒரு சூடான இடம். And it is a furnace or a place of very heat where the fire is there. இந்த ரெண்டு அர்த்தங்கள் நிமித்தம் தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அல்லது எருசலேமை பார்த்து அரியேல் உனக்கு ஐயோ என்று சொல்கிறார். And for only for these two reasons, looking unto the children of Jerusalem, he says, "Woe to you, Ariel." தேவ சிங்கமா இருக்க வேண்டிய நீ இப்போது நியாய தீர்ப்பின் நெருப்பை எடுத்துக் கொள்ளக்கூடியதான ஒரு சூழ்நிலைக்கு நீ வந்து விட்டாயே. You who are supposed to be the Lion of God, now you have come to a situation where you are going to receive the judgment as a fire. ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்பாக நாம் கேட்டோம், ஆண்டவருக்கு நமக்கு விரோதமா ஒரு வழக்கு உண்டு. And a few weeks ago already we have heard God has a case against us. எப்படியாவது இந்தியா ஒரு நெருப்பு சூளையாய் மாறாதபடிக்கு, அரியலாய் மாறாதபடிக்கு, நாம் மறுபடியுமாய் தேவ சிங்கமாய் மாற வேண்டும் என்கிறதான உணர்வோடு ஆண்டவர் மறுபடியுமாய் நாமும் பேசுகிறார். நாமும் அதெல்லாம் அந்த அப்படி ஒரு சூளை வரக்கூடாது என்று தவிர்க்க நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். And somehow India should not be like Ariel and we should not go into such a state, and God is continually speaking to us, but however we also are hearing all these things, we also talk that we should not be like this. ஆனால் நாம் பிரசங்கத்தின் மேல் பிரசங்கம் கேட்டு ஜீவியத்தில் மாற்றமில்லை, சிங்கம் கெட்டு போயிருக்கிறது, ஆகையால் நெருப்பு வந்தால்தான் காரியம் நடக்கும் போல. Hearing sermon after sermon we are hearing everything but our life is not being changed, so at the Lion of God has to come, but however we have come to a position where we have to be smitten with fire. In the kootam mudiyum varaikkum konjam bayam irukkum, kootam mudinjodane nam idhen prasangathe marandu viduvom, nyaya thirpe marandu viduvom, singam endru marandu viduvom,
திருப்பி வெளியே போய் நமக்குள்ள இருக்கிற அந்த சத்ருத்துவம் தான் பொங்கும். அதற்கு பிறகு அது நெருப்பை, தேவனுடைய நியாய தீர்ப்பு நெருப்பை கூப்பிடும். And until this meeting is over, we'll have that slight fear and we'll have slight realization. But after the meeting is over and when we go outside, we'll forget all the judgment. We'll forget that we are the lion of God. Everything will be over. And finally, we'll come into a situation where this fire has to come. எழுத்தின் பிரகாரமாக அந்த 29 அதிகாரத்திற்கு ஐயோ ஐயோ என்று சொல்கிற அரியேல் எழுத்தின் எருசலேமை பார்த்து, ஏன் தெரியுமா, இன்னும் கொஞ்சம் நாட்கள் அசீரியர்கள் அவர்களை தாக்க வரப்போகிறார்கள். And literally looking into Jerusalem, God says, oh, to Ariel and Ariel, but however, very soon it is going to happen because the Assyrians are going to come against them. அது போலதான் ஆன் அவர்களுக்கு ஆண்டவர் எத்தனையோ நூற்றாண்டுகளை கை நீட்டி தீர்க்க தரிசிகளை அனுப்பி, இப்படி பண்ணாதீங்க, விக்கிரங்களுக்கு பின்னாடி போகாதீங்க, என்னை மறக்காதீங்க, இப்படி எல்லாம் என்று கெஞ்சுறார் தீர்க்கதரிசி மூலமாக. தீர்க்கதரிசிகளை அசட்டை செய்கிறார், கல்லிருந்து சாகடிக்கிறார்கள், அடிக்கிறார்கள், குழிக்குள்ள போடுகிறார்கள். இதுதான் அவங்களுடைய ரியாக்ஷன். For centuries together, God is stretching forth his hand, saying, please do not do this, please do not worship the image. But however, they despise the prophets, they kill the prophets, and they stone the prophets. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அசீரியர்கள் வந்தார்கள் சரித்திரத்தின்படி. According to history, among the children of Israel, the Assyrians indeed came. அந்த அர்த்தம் ஏசாயா சொன்னது, எரேமியா சொன்னது, எலியா சொன்னது, எலிசா சொன்னது, இந்த தீர்க்கதரிசி சொன்னது யாரும் இவர்கள் கேட்கவில்லை. The meaning is it has happened according to Isaiah, Jeremiah, Elijah, everything, but all these prophets, they despise them. ஆகையால் ஒரு நியாய தீர்ப்பின் சூளையாக பலிபீடமாக எருசலேம் மாற போகிறது. So now as a result, as a consequence, Jerusalem, it is going to become the furnace of judgment, receiving the fire. சத்துருக்கள் வந்து யூதர்களை எருசலேமே பலிபீடமாய் மாற்றி அந்த எருசலேமில் இந்த யூதர்களை பலி செலுத்த போகிறார்கள். And the enemies are going to come and they are going to change the Jerusalem as a furnace and they are going to offer the Jews as a sacrifice. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு பலிபீடம் செய்யப்பட்டது. Few centuries ago there was an altar built. நான் சொல்லுகிறது maybe first century, முதல் நூற்றாண்டில் இருக்கலாம். Perhaps it might be a first century. அது ஒரு பலிபீடம், சாத்தானுக்கென்று செய்யப்பட்ட பலிபீடம். That was an altar that was designed for Satan. அந்த நாட்களில் அந்த அந்த சபை இஸ்ரவேல் சுற்றி கிரீஸ் அந்த இடத்தில் ஜியஸ் என்கிற ஒரு தேவன் இருந்தார். In those days the city that is surrounded for them, the god was called Zeus. And the Zeus தான் பைபிள்ல சாத்தான் என்று அழைக்கப்படுகிறார். And that Zeus in the according to the scripture is called as Satan. இந்த ஜியஸ்க்கு நரபலி செலுத்துவார்கள். And they will offer human sacrifice for the Zeus. இந்த ஜியஸ் உடைய பலிபீடத்தில் ஒரு பெரிய மேடு, அதுல பல படிகள் இருக்கும். மேல ஏறினா அதுல வெண்கலத்தில் செய்யப்பட்ட ஒரு காளை இருக்கும். அந்த பலிபீடத்தின் மேல வெண்கலத்தில் செய்யப்பட்ட ஒரு காளை. And for this years there will be a higher place and it has steps, and when we go there will be a calf that is made out of bronze. A bull. அது ஒரு பெரிய காளை. அது and it is a great bull. அந்த காளையினுடைய வயிற்று பகுதி எம்டியா இருக்கும். And the belly part of that bull, it will be empty. அந்த காளை தான் ஜியஸ். And that bull is called Zeus. இவர்கள் நரபலி எப்படி செலுத்துவார்கள்? How will they offer human sacrifice? இந்த காளைக்குள்ளாக ஒரு மனுஷனை போடுவார். And they will put a person into this bull. அந்த வயிற்று பகுதிக்குள்ள. And into the part of the belly. அதற்கு பிறகு கீழே கொளுத்துவார்கள். And after that they will ignite it under the bull. And the வெண்கலம் சூடாகி அந்த மனுஷனை கொன்றுவிடும். And this brass, it will get heated and finally it will consume that person. அதுதான் அந்த நாட்கள் ஜியஸ் என்கிற அவருடைய தேவனுக்கு செலுத்தின நரபலி. And that is the human sacrifice. In those days it was offered to Zeus. நம்முடைய முற்பிதாக்கள் கிறிஸ்தவர்கள் சிலர் அந்த காளைக்குள் போடப்பட்டார்கள். And even our forefathers, Christians, even they were cast into that belly. வெளிப்படுத்தல் 2 அதிகாரம், Revelation chapter 2, 13 வசனம் வாசி. Let's read verse 13. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்க
சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் பாருங்க சாத்தானுடைய சிங்காசனம் அதுதான் அந்த ஆல்டர் ஆஃப் ஜியஸ் ஜியஸ்னுடைய பலிபீடம் அதுதான் அந்த சாத்தானுடைய சிங்காசனம் and it is the throne of the devil of satan that is the altar of zeus பெர்கமோ அதாவது இஸ்ரவேலுக்கு மேல ஒரு நாடு இருந்து துருக்கி டர்க்கி அந்த டர்க்கியில் இருக்கிற ஒரு ஊர் தான் இந்த பெர்கமோ அங்கதான் இந்த ஜியஸ் உடைய பலிபீடம் இருந்தது and above israel there is a city called turkey and this pergamo was there அப்போ இந்த பலிபீடத்திற்குள் இந்த அந்திபா என்கிற இரத்த சாட்சியை அவர்கள் வைத்தார்கள் and in this altar they placed a martyr called antipas வாசியுங்கள் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் அப்ப பாருங்க அந்திப்பா நமக்கு முன்னாடி இருந்தவர் நம்மை போல ஆவிக்குரிய யூதனா இருந்தவர் சபையின் அங்கத்தினா இருந்த அவர் போய் அந்த காலைக்குள்ள போட்டு கொளுத்திட்டான் so antipas was for father and he was a spiritual man and he was cast into that belly of that bull அப்போ இயேசுக்கா உண்மையுள்ள இரத்த சாட்சியா இருந்தார் and he was a faithful martyr இப்போ என்ன தெரியுமா now what is happening அந்த ஜியஸ் உடைய பலிபீடம் அதனுடைய கற்கள் அப்படியே பொறுக்கப்பட்டு இன்றைக்கு ஜெர்மனியில வச்சிருக்காங்க and the stones of the altar of Zeus it is being picked up as it is and now it is kept in Germany and the balibidathile Hitler and the balibidathil irukkira site la yeri avar pesi irukkar and upon that altar on the sides Hitler he stood upon it and he spoke and the Zeus engra kaalai vaikkapatta and idathil avar nindru avar pesi irukkar the place where Zeus were kept he stood upon it and he spoke and the Hitler avar aneega yudargalai sangaram செய்தார் அதற்கு இங்கிலீஷ்ல ஹாலோகாஸ்ட் என்று சொல்வார்கள் and this Hitler he destroyed many Jews and in English it is called holocaust அப்ப அநேகரை கொலை செய்வதன் ஹாலோகாஸ்ட் என்று சொல்வார்கள் and massacring all this multitude of people it is called holocaust அந்த ஹாலோகாஸ்ட் என்கிற வார்த்தையை நீங்கள் டிக்ஷனரியில போய் ஆராய்ச்சி செய்தால் அந்த மீனிங் வந்து burnt offering அப்படினு இருக்கு and when you research for this word called holocaust in dictionary it is called burnt offering சர்வாங்க தகன பலி அது it is whole burnt offering அப்போ ஹிட்லர் அந்த மேடையில் நின்று அந்த ஹாலோகாஸ்டை அனௌன்ஸ் பண்ணுகிறார் अनेक யூதர்கள் கொலை செய்வது அது ஒரு ஜியஸ் என்கிறதான பிசாசுக்கு இந்த யூதருடைய கொலை ஒரு பலியாக மாறினது and this Hitler stood upon that altar of Zeus and he announced the massacring of the Jews and it is destroying the Jews பாருங்கள் எருசலேம் எப்படி ஒரு ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சூளையாக ஒரு பலிபீடமாய் மாறிவிட்டது see how the Jerusalem it became the altar to receive the judgment of God வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்தில் in revelation chapter 16 ange satan antichristunude aasanathai patri padikiram we read about the seat of the antichrist vasigal 16th adhigaram 10th vasanam verse 10 தன் கலசத்திலுள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான் மிருகத்தினுடைய சிங்காசனம் ஒருவேளை இது ஜெர்மனியா இருக்கலாம் அந்த பலிபீடம் இருக்கு அங்க இருக்குிறதுனால and he said it is upon the seat of the beast perhaps it might be the Germany and சாத்தானுடைய சிங்காசனத்தை பிசாசு தன்னுடைய அந்த அந்திகிறிஸ்து தன்னுடைய சிங்காசனமாக மாற்றுவதற்கு வாய்ப்புண்டு and there are chances where he can change the seat of satan the antichrist might change the seat of satan as his seat நல்ல புரிஞ்சுக்கோங்க understand it clearly அந்திகிறிஸ்துக்கு ரெண்டு மெயினான சத்துருக்கள் இருக்கிறார் for antichrist there are two main enemies ஒன்று கிறிஸ்தவர்கள் one is the christians இரண்டாவது யூதர்கள் secondly the jews அவருடைய 7 வருட ஆட்சியில் முதல் 3.5 வருஷம் கிறிஸ்தவர்களை சங்காரம் செய்வான் இரண்டாவது 3.5 வருஷம் யூதர்களை சங்காரம் செய்வான் and in the 7 years of tribulation first he will destroy the christians and the second year 3.5 years he will destroy the jews அந்த அர்த்தம் எழுத்தின் பிரகாரமான எருசலேமும் ஒரு பலிபீடமாய் நியாயத்தீர்ப்பின் இடமாய் மாற போகிறது அரியேலாய் மாற போகிறது எருசலேம் ஆவிக்குரிய எருசலேம் கைவிடப்பட்ட சபையும் ஒரு அரியேலாக
our balibidamai marapogurathu. The meaning is the literal Jerusalem, it is going to become like Ariel, and the spiritual Jerusalem, the church, it is also going to become as Ariel. Andavar vandu avar katti eduthu vettanum avasiyam illai, avar vaithirukkar kiruben karathai nilalai eduthal podum oorla irukkar athane pisasu namai sangaram seiya varu. It is not necessary for God to take a sword and he has to destroy. The moment that he takes the preserving, protecting hands of grace out of us, immediately all the hosts of Satan will come and destroy us. தேவனுடைய சிங்கமாய் இருக்கிறதான நாம் இன்றைக்கு தரம் குறைந்தவர்களாக தண்டனைக்கு பாத்திரங்களாய் மாறிவிட்டோம். We were supposed to be like the lion of God, we have become so inferior and we are prone to receive all this judgment of God. இந்த அதிகாரத்தில் தானே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மூன்று குற்றங்களை சொல்லுகிறார். And in the same chapter God says about the three faults of the people of Israel. இது நம்முடைய குற்றங்களும் தான். Even this also is our faults. முதலாவது, firstly, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவிக்குரிய தரிசனம் இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள். Firstly, the children of Israel, they have changed, they have lost the spiritual vision. 9th vasanathilirundhu 12th vasanam varaikkum vasithal adai paarkalam. We can see when we read from verse 9 to 12. 10 11 maatram vasiyungal. Let's read verse 10 and 11. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவி வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் இவன் அவன் இது என்ன கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பான். இதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning? இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய உங்களுடைய கண்கள் மூடப்பட்டது. அவருடைய கண்கள் தான் அவருடைய தீர்க்கதரிசிகள். And for the children of Israel, the eyes were closed, the eyes of the prophets. இப்ப தீர்க்கதரிசிகளை முக்காடு போட்டு ஆண்டவர் மூடி விட்டார். And now God himself has closed the prophets by a veil. ஒண்ணுமே புரியல. இப்போ they were not able to understand anything. தரிசனம் பார்த்தார்கள், தரிசனத்துடைய அர்த்தம் புரியல, அது முத்திரை செய்யப்பட்டிருக்கிறது. They indeed saw the vision but they could not understand the meaning of vision because it has been sealed. நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்கிற தரிசனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அர்த்தம் புரியாமல் தள்ளாடுகிறார்கள், தடுமாறுகிறார்கள், வெறுத்தவனை போல. 9th வசனத்தில், and as it is said in verse 9, they are drunken and the judgment God is revealing to them but they were not able to understand it. இது போல தான் நாமும். So also are we. நீதிமொழிகள் வாசிக்கிறோமே, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். As we read in the book of Proverbs, where there is no vision, the people will perish. வாசியுங்கள். 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். பாருங்கள், தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் சொன்னால் நாம மீட்டிங்ல சொல்லுகிற அந்த தீர்க்க தரிசனம் இல்ல. தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் தூர பார்வை. And when we say prophecy, it is not a prophecy that we hear in the meetings, but when we say prophecy, it is a long sightedness. ஆனால் அந்த தீர்க்கதரிசனமும் ஒரு தீர்க்கதரிசனம் தான். அந்த prophecy சொல்வது, வரம் கிரியை செய்வதும் ஒரு தூர பார்வை தான். And when we say prophecy, that the operation of that gift, it is also a long sight. ஆனால் இப்பொழுது எல்லாருடைய மனதில் முக்காடு போடப்பட்டிருக்கிறது. But now, however, and upon everyone of the minds, there has been a veil. நியாய தீர்ப்பு போகிறது. The judgment is going to come. அசீரியர்கள் வருகிறார்கள். The Assyrians are coming. இஸ்ரவேலே, எருசலேமே, உன்னை சுற்றி வளைக்க போகிறார்கள். Oh Jerusalem and Israel, they are going to surround you. எங்கும் ஓட முடியாது. You cannot escape anywhere. இப்படியெல்லாம் தரிசனத்தை காண்பிக்கிறார்கள், விளக்கி சொல்ல ஆள் இல்லை. And they are seeing all these visions but there was none to explain it. என்ன கேட்டாலும் புரியல. How much ever they hear it, they say we do not understand. We do not understand. அதனால் தரிசனம் இல்லாத இடத்தில், தூர பார்வை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். And because of that, where there is no vision, where there is no long sighted, foresightedness, the people will perish. நாம் சபைக்குள்ள வந்துவிட்டோம். We have come to the church. இந்த சபைக்கு வேற ஒரு தரிசனம் உண்டு. For this church there is a different vision. தேவன் நம்மை கொண்டு வந்த காரணம், உலகத்தாருக்கு இல்லாத தரிசனத்தை தேவன் நமக்கு காண்பிக்க முடியாக. The very reason God has brought us here so that he might give us a different vision where the people of the world do not have. உலகம் மயங்கி போய் வேற ஒரு டைரக்ஷன்ல போய் கொண்டிருக்கிறார்கள். And the world, the people of the world, they are drunken and they are going in a different direction. தேவனோ நம்மை தட்டி அந்த மயக்கத்திலிருந்து நம்மை உணர்த்தி
சபைக்குள் கொண்டு வந்து வேறொரு தரிசனத்தை காண்பித்திருக்கிறார். But however, God is awakening out of that stupor and he is giving us a different vision so that we might walk accordingly. இந்த தரிசனத்தை நாம் கண்டு கேட்டு இதை கீழ்ப்படிய வேண்டும் என்று கவலை இல்லாமல் கூட்ட முடிஞ்ச உடனே இதை மறந்து போனால் ஆண்டவரே ஷீட் போட்டு மறைச்சுவார், முக்காடு போட்டு நம்மை மூடி விடுவார். And after hearing all these visions and after seeing all these visions, if we are still continuing in your disobedience, God himself will put a sheet or cover it. அதுக்கப்புறம் அந்த ஒன்பதாம் வசனத்தை போல வெறித்தவனை போல தடுமாறணும். அவ்வளவு. And after that, according to the verse 9, we'll be drunken and we'll be staggering. நல்ல புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய மைண்ட ஆண்டவர் ஷீட் போட்டு மூடினால் இந்த உலகம் மறுபடியும் ரொம்ப தெளிவா பிரைட்டா பிரகாசமா இருக்கும். Clear, understand it clearly. If God puts a sheet and cover our mind, this world will become more brighter than it was before. நான் அடிக்கடி சொல்லுகிறது உலகத்தை நடத்துகிறது இருள், ஆனால் அந்த இருள் கருப்பு அல்ல, அது ஒரு வேற்று நிறம் உள்ள ஒரு வெளிச்சம் அது. And often I used to say the world is full of darkness. It is not something black, but it is something different that covers us. Different light. அப்போ அந்த வெளிச்சம் திடீர் நம் ஆண்டவர் முக்காடு போட்டு இந்த வெளிச்சத்தை மூடினால் அந்த வெளிச்சம் பிரகாசமாயிடும். And suddenly if God puts a sheet and covers this light, then that light will become more brighter. என்ன ஆகும் தெரியுமா? அர்த்தமற்ற உலகத்தில் இருக்க மாயை அருவருப்பெல்லாம் அர்த்தமுள்ளதாய் பரவசத்தை கொடுக்க கூடியதாய் மாறும். The meaning, what will happen is this meaningless vanity and the meaningless things of this world will become so meaningful to us. சினிமா பார்க்கிறதுல அவ்வளவு அர்த்தம் இருக்கும் நமக்கு. And seeing cinemas will become more meaningful to us. உலக ஃப்ரெண்ட்ஸோடு வீட்டில் போய் சொல்லி ஊர் சுத்துவது அவ்வளவு மீனிங்ஃபுல்லா இருக்கும். And going along with the worldly friends and going here and there, that will become more meaningful to us. தரிசனம் போயிடுச்சு, தடுமாற ஆரம்பிச்சிட்டோம். Because we have lost our vision, we are staggering. அப்போ இதுதான் தீர்க்க தரிசனம். தூர பார்வை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். This is the prophecy or the vision. Where there is no vision, the people will perish. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதே ஆண்டவர் எச்சரித்தார், சில பொய்யின் ஆவிகள் சபையை உலகத்தை தாக்க போகிறது, புதிய பொய்கள் வரப்போகிறது. Right at the start of this, beginning of this year, God warned us, because many lies and vanities, deceptions is going to attack the church. இந்த பொய்கள் நம்முடைய வீட்டு வாசலையும் தட்டக்கூடும். This lies, even it is going to knock even at our doors. நம்முடைய மொபைல் போனுக்குள் விழக்கூடும். It might even fall upon our mobiles. ஆனால் அது பொய் என்ற லேபலோடு வராது, அது வரும்போது உண்மை என்கிற லேபலோடு தான் வரும். But it will never come in under the caption of lies, but it will come as something truthful. அப்போ நமக்கு அந்த தூர பார்வை இல்லாவிட்டால் இதை நம்புவோம், சீர்கட்டு போய்விடுவோம். But if we do not have that long sightedness, then we will indeed easily be deceived and we will easily trust it. அந்த முக்காடு நம்முடைய சபையின் மேல் போடாதபடிக்கு நாம் முன்பதாகவே எச்சரிப்படைந்து ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். Before that a sheet or the veil might be put on the church, we should be forewarned and we have to pray accordingly. இஸ்ரவேல் ஜனுடைய முதல் குற்றம் அவருடைய தரிசனத்தை இழந்தார்கள். The first fault of the children of Israel, they have lost their vision. அவருடைய இரண்டாவது குற்றம், the second fault is 13ஆம் 14ஆம் வசனங்களை வாசியுங்க. Let's read verse 13 and 14. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? So what does this verse say? ஒரு தேவ பக்தின் வேஷம் தான் இருக்கிறது. உதடை கொண்டு தேவனை தொழுது கொள்கிறார்கள், இருதயமோ தூரமா இருக்கிறது. And they have the case of putting on the godliness as a duty sake and they are just worshipping out of only lip service. பாரம்பரியம் அவர்களை மூடி இருக்கிறது. And all this tradition is covering them. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் ஆண்டவர் சொன்னதான குற்றச்சாட்டு. This is the accusation that God puts upon Israel. நம்மேலும் இதே குற்றத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். And upon us also God is accusing the same thing. தேவனுடைய வல்லமை இல்லை, தேவ பக்தியின் வேஷம் இருக்கிறது. And we do not have the power of God, but we have the form of godliness. ஆராதிக்கிற மாதிரி ஒரு ஷோ இருக்கு, ஆனா இருதயம் வேற எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கு. இங்க இன்ட்ரெஸ்ட் இல்ல, காட் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. We are appearing as though we are worshipping as a show, but our heart is not here, it is somewhere else. அதிகாலையில் 4 மணிக்கு எழும்பி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று வாய் சொல்லுகிறது, இருதயம் எங்க இருக்கு?
Rising up early in the morning, our mouth, our lips, it says praise the Lord and praise the Lord. But where is our heart? நம்முடைய உன்னதப்பட்ட பைபிள் ஸ்டடியில நாம் கேட்கிற காரியம், நம்முடைய வாழ்க்கையே கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்வது தேவனுக்கும் நமக்கும் இடையில் உள்ள ஒரு காதல் அனுபவம். And we are hearing the Bible study in upon the topic the Songs of Solomon, our Christian, our very Christian life, it is a divine romance. அதனால அந்த ரொமான்ஸை நாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிக்குள்ள கொண்டு வர வேண்டும். So we have to bring this divine romance in all parts, all aspects of our life. காலையில 4 மணிக்கு எழும்போது அது ரொமான்ஸா மாற்ற வேண்டும், அது ஒரு காதலாய் மாற்ற வேண்டும். Rising up early in the morning at 4 o'clock, we have to change it as a divine romance. அப்போ அது அப்ப தூக்கம் வருமா? Then if that be so, can we ever sleep? என் காதலனை, என் மனவாளனை நான் சந்திக்கும் நேரம், that is the time where I am meeting my lover, my beloved. ஒருவேளை என்னை சுற்றி தூக்கம் இருந்தாலும் நான் இந்த தூக்கத்தின் மத்தியில் அவரை துதித்து பாடி தேடி அவரை பிடிக்க போகிறேன். Perhaps even I am full of this slumber and sleep, I am because of this love, I will somehow search and find my bridegroom. வாசிங்கள் 3 அதிகாரம், உன்னத பாட்டு 3 அதிகாரம் முதல் வசனம். Songs of Solomon chapter 3 verse 1. ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. தேடினேன் காணவில்லை. 2 வசனம். நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. தேடியும் காணவில்லை. 4 வசனம். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன், அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். பாருங்கள், அவரை தேடினேன் காணவில்லை, அவரை தேடினேன் காணவில்லை. 4 வசனம். அவரை தேடினேன், அவரை கண்டுபிடித்தேன், என்னுடைய தாய் வீட்டுக்குள் அறைக்குள் கொண்டு வரும் வரைக்கும் நான் அவரை பற்றி கொண்டேன், விடவில்லை. And we read that I sought him, I found him not, and again I sought him and found him not, and the 4th verse, I sought him and I found him, and I brought him to my mother's house, and till he comes to that house, I clung on to him. இதுதான் காலை அனுபவம். This is the experience of the morning. அப்ப அவன காலையில நாம அவரை கண்டுபிடிக்கிறது எக்ஸைட்மெண்டா இருக்கும். And finding him early in the morning, it will be so excitement. இதை விட்டுட்டு வாய மாத்திரை சோத்ர 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 அப்படின்னு சொன்னா அவர் எவ்வளவு துக்கப்படுவார். Leaving all these things, if only our mouth says praise the Lord, how much more he will be grieved. Praising எழும்புறீங்களா? ஆ, நான் எழும்புறேன், 4 மணிக்கு எழும்புறேன். And if we are asked, are you getting up for the morning praising? Yes, we do. Sunday service correct ah poi ha kalla correct ah povana. Are you being regular for the Sunday morning service? Yes, we are. Irudhayam eppadi irukku? But how is our heart? Irudhayam aandrodu seruda? Is our heart being connected with God? Illana watch ah paathittu eppo 12 mani aagudhu gudichittu veliye polaan irudhayam oduda? Or is it that seeing the WhatsApp and we are waiting when it will strike 12, immediately we'll jump and go out? Appa udalai kondu maatram aandore ganapaduthi irudhayam dooramaa irukkirathu. Devan namakku virodhamaai oru kutra saattai solugirar. And it is, we are doing only our lip service, but our heart is far away. God is putting an accusation against us. Nammude irudhayathil devan dhaan irukka vendum. Irudhayam endru solvathu devanude veedu. Andha veettil devan illai. நான் என் வியாதி, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இதற்கு வீடா மாறிவிட்டது. And God should be in our heart, because our heart is the dwelling place of our God. But rather, leaving all these things, we are saying I, this my problem, this my trials, and so we are thinking only about ourselves. நம்முடைய கன்வென்ஷனுக்கு ஒரு பாட் எடுத்திருக்கிறோம். And for our convention, we have composed a song. Adur, not composed, we have taken a song. We have taken a song. Adur palaya paattu. And it is a very old song. Ana adala paattukaran solugirar Jesus epatri, heart of my own heart. Abdi en irudhayathin irudhayam devan dhaan. And the songwriter of the song says, my heart writer is God. Heart of my own heart. Heart is the heart of my own heart. Ha. அதாவது எனக்கு இருதயம் நடுவில் அது நின்றுடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு என் கதை. And if my heart stops, that is the end of it. அதான் என்னுடைய ஹார்ட்.
That is my heart. ஆனா இந்த ஹார்ட்டுக்கு ஒரு ஹார்ட் இருக்கு அதான் என்னுடைய தேவன். But for this heart there's another heart that is my God. அப்ப என்னுடைய ஹார்ட் இதயத்தின் இதயம் என் ஆண்டவரா இல்லனா மற்ற பாரங்களா இல்ல என்றால் வேற ஏதாவதா? Is the heart of a heart is God or it is other burdens or it is some other heart? அதனால தேவ பக்தின் வேஷம் உங்களுக்கு உண்டு ஆனா நான் இல்லை உங்களுக்கு வேற இன்ட்ரஸ்ட்ல தான் என்கிட்டே வர்றீங்க. And indeed there's a form of godliness in you but however there is something in you I'm not in there. அடுத்த குற்றச்சாட்டு. The next accusation. 15ஆம் 16ஆம் வசனங்களை வாசிக்கும்போது. When we read verse 15 and 16 வாசியுங்கள். தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார் நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள் குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும் உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத்தகுமோ. இப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள்? Now what are they doing? இப்ப நான் கண்ணை மூடிட்டா நீங்க எல்லாம் காணாம போயிட்டீங்க. So if நான் கண்ணை மூடினால் நீங்க எல்லாரும் காணாம போய் விடுவீர்கள். If I close my eyes everyone of you will disappear. எனக்கு உங்களை தெரியாது. I cannot see you. ஆனால் நீங்கள் இங்கே தான் இருக்கிறீர்கள். But however you are indeed here. இங்க யாருமே இல்ல தெரியுமா அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? Then if I say there is no one for me then how will that be? இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் செய்கிறார்கள். The children of Israel did so. அவரை காணோம் அதனால அவர் என்னை காணவில்லையாம். And they say he is not there and because of that they are saying he is not seeing us. அதனாலே அற்பமான காரியங்களை களிமண்ணை எடுத்து அதை வைத்து தெய்வர்களை உண்டாக்குகிறார்கள். And they took the base things and they take the clay and they creating God out of them. மரக்கட்டை எடுத்து இது என் தேவன் என்று சொல்கிறார்கள். They take the wood logs of wood and they say this is my God. எரேமியா 2 அதிகாரம் 27 வசனத்தை வாசியுங்கள். When we read Jeremiah chapter 2 verse 27 அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள் தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறார்கள். அதுக்கு முந்தின வசனம் திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும் கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்களும். கல்லு பேசுமா கட்டை பேசுமா? ஜீவனுள்ள தேவன் அவரே இவர்களுக்கு வந்து தன்னை அறிமுகப்படுத்துறார். அவரை தள்ளிவிட்டு கட்டையை பார்த்து கல்லை பார்த்து நீ என் தேவன் என்று சொல்கிறார். Can a stock or a stone speak? The living God, he himself comes and introduces himself to them, but they are looking at the stock and stone and they're saying, you are my God. எதுக்கு தெரியுமா? Do you know why? கட்டை பேசாது கல்லு பேசாது அதனால தான் கல்லை வணங்குறாங்க. பேசிட்டா தான் ஆபத்து. Because the stalk or the stone will not talk to them because it will be dangerous or dangerous if they speak to them. இந்த தண்டிக்கிற கண்டிக்கிற தேவன் எங்களுக்கு வேண்டாம். எங்களை ஃப்ரீயா விடணும். கட்டை பேச கட்டை தேவனாக்கினா அது ஃப்ரீயா விட்டுரும் நம்ம. And this punishing God, the strict God, we do not need it because we have to be left free as it is. And this is because the stone or the stock could not speak. அப்ப சிருஷ்டிகரை அசட்டை பண்ணி விட்டார்கள் அவர்கள். So they despise the creator. அப்போ இதுதான் நம்முடைய நிலவரம். This is our state as well. தேவனை காணவில்லை என்று நினைக்கிறதுனால தேவன் என்னை காணவில்லை என்று நினைத்து நாம் எப்படியும் வாழலாம் என்று நினைக்கிறோம். So because God is not visible and because and we say that God is not seeing us and we live as we wish. இன்றைக்கு ஆலோசனைக்காக நமக்கு தேவன் தேவையில்லை. Today for our counsel we do not need God. இன்றைக்கு தேவனுக்கு பதிலாக ஆலோசனைக்கும் உதவிக்கும் அதிசயங்களுக்கும் வெளியில எத்தனை ஆல்டர்னேட்டிவ்ஸ் எத்தனையோ மாற்று வசதிகள் உண்டு. And rather than God for our counsel, for there are so many alternatives in this world to counsel us. இப்ப இந்த மொபைல் போன்ல சில ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. And there are few apps that is coming in the mobile phone. ஒரு தம்பி காட்டினார் தூங்க வைக்கிறதுக்கு ஒரு ஆப் இருக்கும். And brother he showed to me there is an app even to make me to sleep. அவருக்கு பல நாட்கள் தூக்கம் இல்ல அதனால அந்த ஆப்பை லோட் பண்ணி
காதல் வெச்சா ஒரு மாதிரி மியூசிக் கேக்குமா 20 நிமிஷத்துல தூக்கம் வந்துரும் and there is because he has no he's not getting proper sleep so there's an app and if we have plug our earphone to that there will be some music where it will make us to go sleep in 20 minutes அப்புறம் சொன்னா நான் தூங்கிடுவேன் அதுக்கு அப்புறம் என்னோட இயர்போனை கழட்டிறதுக்கு நான் திருப்பி எழும்பணும் பிரதர் அப்புறம் தூக்கம் போயிடுது திருப்பி and that brother said indeed I will sleep but after that I have to remove the earphones out of my ears and I have to wake up and after that I will not get sleep secret diary அப்படின ஒரு ஆப் இருக்கும் there is a app called secret diary enna prachana irundalum adu on panni mobile phone ku la pesita podum adil ulle padivu senjiruma adukapram nama edho kottuna madri irukum aduk mobile phone ana namakku prachana kottuvadirukku and there is an app so whatever be your problem if you look at the mobile phone and speak to it pouring out all your problems it will be recorded in that app adhe madri kuri solugra app irukku and there is also app called soothsaying settavargalodu pesakoodi app irukku and there is app called where we can talk to the dead people adu oru vela poiya irukalam anal konja naatkal adu meya maarapodu perhaps it might appear as a lie now but few days after some days it is going to be a true unnudi devana mattu nee thodudukollada unak enna venalum un mobile phone phone kulleye na kondu vandirren avarkitta mattum poidada only do not worship your god only do not go to him I will give everything in replacement for god I will give everything to you appadi patta oru ulagam uruvai konde irukkirathu such a world is being created rapidly nam devane thalli vittal podum adarku badalaga ella vasadhi irukkum namakku tharapadum paralogathai thavira it is enough that we cast out god out of us and everything will be given in place of that except heaven inda kutrangal nimittam isravele ariel unak ayyo and because of all this falls israel o ariel o to you marubadi mudal vasanathe vaasi mudal irandu vasanangale vaasi தாவீது வாசப்பண்ணின நகரமாகிய அரியேலே அரியேலே ஐயோ வருஷாவர்ஷ பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அரியேலுக்கு இடுக்கம் உண்டாக்குவேன் அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகும் அது எனக்கு அரியேலாகத்தான் இருக்கும் வருஷ வருஷம் நீ பண்டிகைகளை ஆசிரி வருஷ வருஷம் கன்வென்ஷன் வை வருஷ வருஷம் நீ அதை உன்னுடைய ஃபங்க்ஷன் எல்லாம் நீ வை நீ நல்லா என்ஜாய் பண்ணு எல்லாம் வேஸ்ட் உன் நியாய தீர்ப்பு உனக்கு வரப்போகிறது எவ்ரி இயர் யூ ஹேவ் யுவர் கன்வென்ஷன் எவ்ரி இயர் யூ ஹேவ் ஆல் யுவர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆல் தி மீட்டிங்ஸ் பட் எவ்ரிதிங் இஸ் வேஸ்ட் எவ்ரிதிங் வில் பிகம் அ ஜட்ஜ்மென்ட் டு யூ வேஸ்ட் என்று சொன்னால் இருதயத்தை சரிபடுத்தாமல் இப்படிப்பட்ட பலிகளை செலுத்தி பண்டிகைகளை ஆசிரித்து பிரயோஜனம் என்ன and when we say waste without connecting our heart what is the use when we have all these meetings without and offering all these sacrifices srishtigare asattai panni despising the creator deva bhaktin veshathe maatram vaithukondu keeping only the form of godliness darisanam illamal vaazhndhu living a life without a vision convention vaithu enna ipidi patta oru sabaiku vandha enna what is the use of keeping the convention what is the use of attending such a church palamurai solliyum nee kekkaville ariel deva singame unakku neruppu kaathu kondirukkirathu multiple times I have been saying to you oh ariel though the lion of god judgment is waiting for you appadi irundum aandavar appadi oru sogathod and adhigaratha mudikkamal oru nambikeyod mudikkirar adhu dhaan aarambathil vaasithom and even if that be so rather than finishing this chapter with a sorrowful heart god completes it with a hope yaakob vetkapadamaatar jacob will not be ashamed avanudi pillegalai avan kaana poguran he is going to see his children appozhudhu avargal devanudaiya naamathai parisuthapaduthuvargal then they will sanctify the name of their god 18th vasanathai vaasiyungal அக்காலத்திலே செவிடர் புத்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள் குருடரின் கண்களும் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும் அப்போ இந்த முக்காடை போட்டு ஜனங்களை மூடின தேவன் அவரே சொல்லுகிறார் ஒரு காலம் வரும் அப்போது கண்கள் திறக்கப்படும் and the very same god who put the veil and covered their eyes he says one day it is going to come their eyes will be opened அப்படிப்பட்டவருடைய கண்கள் திறக்கப்படும் போது அவர்களுக்கு காரியம் விஷயம் வார்த்தை தரிசனம் புரியும்
and then when their eyes are opened in such a way they can understand the meaning and the vision will be opened appozhudhu avargal yakobin devanai parishuthapaduthuvargal then they shall sanctify the god of jacob appo indha soolayin moolamaga indha nyayathirpin moolamaga or vadigettukira anubavam undaga pogirathu so through this furnace through the judgment there is going to come a process of filtration adu oru velai indiyavil madamatra thadai sattangalai varalam perhaps it might be a law where in india where there is this way could be stopped adu kitta vandu konde irukirathu and it is coming very near adu varaikku adu tamil nadu ku vandhal nam kavale pada mattom chennai ku vandhalum kavale pada mattom and veettu vaasale tattum bodhu nammudaiya kalutha pidichi irukkum bodhu appo da ayyayo nu koopiduvom adu varaikku onnu kavale pada mattom and we will never be bothered if it comes to the Tamil Nadu state or Chennai but until then it comes and knocks at the doors and it drags out of us out from that house by taking our neck then we'll say oh and we'll ஆனால் ஒரு கூட்டத்தாருடைய கண்கள் திறக்கப்பட போகிறது but however the eyes of one group of people it is going to be opened அவர்கள் निमित्तம் இஸ்ரவேல் வெட்கப்பட மாட்டாது and because of that Israel shall not be ashamed அவர்கள் யாக்கோபின் தேவனை பரிசுத்தப்படுத்துவார்கள் they shall sanctify the god of Jacob அப்படி அவர்கள் பிரித்தெடுக்கப்படும்போது இயேசு வருவார் when they are separated in such a way Jesus will come நம்முடைய கண்களை மூடுவோம் let us close our eyes நம்முடைய நிலவரம் எப்படி இருக்கிறது how is our state கர்த்தருடைய வார்த்தை குத்துகிறதா is the word of god pricking us குத்தும்போது உடைகிறோமா இல்லன்ற திருப்பி குத்துவதற்கு நாம் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறோமா when such is pricking is happening in our heart are we just breaking ourselves or rather we are trying to prick him back again நம்முடைய தரிசனம் எப்படி இருக்கிறது how is our vision நம்முடைய தூர பார்வை எப்படி இருக்கிறது how is our long sight எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் what are we thinking upon எதை பற்றி கனவை கண்டு கொண்டிருக்கிறோம் what are we dreaming of மரக்கட்டைய தேவனை வைத்திருக்கிறோமா are we keeping a wood or stock or some rod இரவும் பகலும் மொபைல் போன் தான் தேவனாய் மாறி விட்டதா or is it that night and day is a mobile become a god அதற்கு பின்னாடி ஒரு பிசாசு இருக்கிறது behind that there is a satan unnai adhan nadathikondirukkirathu it is that it is driving you unnai vasigarithu yemaatikondirukkirathu aanal unakku theriyadha idathil unakka or neruppai aayathapaduthikondirukkirathu it is seducing you and it is deceiving you but it is preparing a greater damnation a fire for you deva singama aayathapattu unakkaga pisas or nyayathirpin neruppai ready pannikondirukkiran nee avanudaiya puluvai saapittu mayangikondirukkiran you are being called as a lion of god but you are just being deceived by the devil and he is preparing a fiery judgment and you are eating the worms of him பரலோகத்திற்கு அழைக்கிற தேவனோடு டைம் ஸ்பென் நேரம் இல்லை நரகத்தில் உனக்கு நெருப்பை ரெடி பண்ணுகிற பிசாசை நீ நேசித்து சிரித்து பின்பற்றி கொண்டிருக்கிறாய் and you do not have a time for god who is calling you to heaven but you are going to behind satan and you are just laughing and enjoying by the devil that is preparing a hellfire for you and the tannirukulla irukkira and meenai pidikkumbadiya irukkira and puluvukku pinnadi oru manushan irukkira endru meenukku theriyadhu pole unnudaiya polugu pokkum unnudaiya aadambarathirkum unnudaiya nagaikkum unnudaiya paavathirkum pinnadi oru aavi irukkirathu unnai aalugai seigirathu endru நீ அறியாமல் அது உன்னை நடத்தி கொண்டிருக்கிறது பாதாளத்திற்கு செல்ல முடியாது as the fish does not know that behind the worm there is a person that is trying to drag it out so also behind all your fashions all your desires and all your time pass there is a spirit that is driving you but you are not able to understand but you are enjoying it ஒரு 5 நிமிடம் கூடுமானால் முழங்காலில் நிற்போம் for 5 minutes if it is possible let us all be on our knees சபைகள் கெட்டு போய் கொண்டிருக்கிறது the church is decaying கிறிஸ்தவர்கள் பின்மாற்றத்துக்குள் போய் கொண்டிருக்கிறார்கள் Christians are being backsliding புதிய புதிய சக்திகள் பாதாளத்திலிருந்து ரிலீஸ் ஆகி எத்தனையோ பேரை விழுங்கிக் கொண்டிருக்கிற காலம் new powers new spirits are coming out of the hell and they are putting people into sin வெள்ளம் போல் சத்துரு வந்து விட்டான் the enemy has come in like a flood ஆனால் இதை அறியாமல் தரிசனம் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் இதை அழிவு வருகிறது அறியாமல் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் but without understanding this people the christians they are just playing with it தேவன் கேட்கிறார் என் பயம் எங்கே God asked, "Where is my fear? என்ன கனப்படுத்துகிற கனம் எங்கே? Where is the honor to honor me? நீ பக்தியாய் எனக்கு முன்பாக இருக்க வேண்டும் அது எங்கே?
and you need to be godly. Where is that? Israel thirukku kattey devanai maatrathu pole nee adaiyum idaiyum avargalin ivargalin devargalai maatri avargalkkum adarkkum pinnadi sendru kondirukkirar. As the children of Israel made a stock as a god, you also make this and think this person or that person as a god and you are following them. Vele 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 endru solli devanukku neram illai un devanun un velai unakku devanagi vittadu. You are saying your job and your work and your job has become your god and you do not have time for your god. Un velai unna alippadarku munbaga panathe madiyil koduthe unna baadalathirku selvadarku kondu selvadarku munbaga ondru velai vidu illendral deva samugathirku varuvadarku variye paaru. Before your job becomes your destruction or before all the money is poured upon your lap and may take it to your destruction, either you leave your job or take time to come to the presence of God. தேவனை விட்டு விலகக்கூடிய வேலையை தேவன் தருவாரா? Can God give a job where it can separate you from him? ஒரு கூட்டத்துக்கும் வராம 10:30 மணிக்கு மட்டும் தான் சண்டே சர்வீஸ்க்கு வரக்கூடிய வேலை தேவன் தருவாரா? Can God give a job so that you are not come able to come for any of the meetings and even you come at 10:30 for the Sunday morning service? ஐநரிய படம் கிடைத்தது கொடுத்த வேலை கொடுத்தது யார்? And you have a handful of money, but who is that that gave you a job? நம்முடைய வஞ்சனையின் மயக்கத்திலிருந்து போதையிலிருந்து வெளியே வருவோம். Let us come out of the deception, this stupor and this drunken state. கடமைக்காக பைபிள் படிக்கிறோம் காலையில தேவன் பேசுகிறாரா இல்ல என்றால் இது ஒரு முத்திரையிடப்பட்ட புத்தகமாய் மாறி இருக்கிறதா? And are we reading the Bible every morning just for duty's sake, or this has become the book that is sealed? டெய்லி 10 நிமிஷம் ஜெபிப்போம் தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. And every day we pray for 10 minutes without any relationship between us and our God. அப்படி ஒரு ஜெபத்திற்கும் கட்டையும் கல்லையும் பார்த்து ஜெபிப்பதற்கும் வித்தியாசம் என்ன? Then what is the difference that is between when we pray to the stock and the stone and at this shortest prayer? இப்ப வரப்போகிற ஆபத்து தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் தேவனை விட்டு கூப்பிட வேண்டும் வேற வழி இல்லை. If at all we have to escape from the coming judgment, we have to call upon the God. There is no other goal. கொஞ்சநேரம் ஆண்டவரை கூப்பிடுவோமா? Sometimes let us call upon our God. இரண்டு போன தரிசனத்தை புதுப்பிப்போமாக. Let us renew the vision that we have lost. விரைவாய் ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். We are heading very rapidly towards the danger. சில அடிகளில் ஒரு பெரிய சாக்கடைக்குள் காலை விட போகிறோம். In the edge of step we are going to place our step on a ditch. ஆபத்தில் அனுகூலமான துணை நமக்கு கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். And God is calling upon us so that we might escape from this. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் பிடரிய கடினப்படுத்துகிறவன் விமோசனமின்றி சடுதியாய் நாசமடைவான். He that is often reproved and is hardened in his neck, he will be destroyed without any remedy. அந்த சடுதியான நாசம் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்க முடியும் நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us all pray so that that sudden destruction might not come upon us and let us be escaped. நம்முடைய மனக்கண்களை மறுபடியும் கர்த்தர் திறக்க முடியும் நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். Let us all pray so that our inner eyes might be opened once again. அந்த தேவ பக்தியின் வேஷத்தை மாற்றி போட முடியும் நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us all pray to the God by change the form of godliness. And our number will rakam paratuar. God have mercy upon us. Srishtikare asattai pannilathu podum. It is enough that you are despised our creator. Yesuvai etti udaithathu podum. It is enough that you are kicked out of Jesus. Avarai yetrukolvomaga. Let us accept him. Avarai bayappaduvomaga. Let us fear him. Avaridathil nerungi varuvomaga. Let us come closer to him. Avarai thedi kandupidippomaga. Find him, seek him. Let us click on, hold on to him and take him to our houses. எங்கள் மேல் ரக்கமாக மாண்டவரே இயேசுவே, எங்களை மாற்று மாண்டவரே, இயேசுவே எங்களை நீர் பாதுகாக்க வேண்டும். எங்களுக்குள் இருக்கிற எல்லா கிருபைகளை நீர் மன்னிய மாண்டவரே. இயேசப்பா, உங்களுடைய தரிசனத்தை நீர் புதுப்பிக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த சுத்திகரிக்கப்பட்ட அந்த சிறு கூட்டத்தாரை போல ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துகிறவர்களாக ஆண்டவரே இஸ்ரவேல் வெட்கப்பட்டு போகக்கூடாது, சபை அழியக்கூடாது ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இருந்து உண்மையான பரிசுத்தத்தை விரும்புகிறதா கூட்டத்தார் எழும்பட்டும் ஆண்டவரே. இது எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய ரத்தம் சிந்தப்படக்கூடாது, அந்த அக்னிக்கு நாங்கள் இரையாக மாறக்கூடாது. ஐயோ ஐயோ என்கிறதான வார்த்தை எங்களுக்கு வரக்கூடாது. ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இடத்தில் நெருங்க கிருபையை தாரும் ஆண்டவரே.
Thank you, Jesus. Stotram Yesuve. Stotram Yesuve. Stotram Yesuve. Thank you, Jesus. Amen. In the moonru kaaryangalukkaga nam stotram panna pogurom. We are going to praise for these three things. Nammude darshanam maara vendum. Our vision should be changed. Inge vandirukkira anegarukku ulaga darshanam dhaan, paraloga darshanam illai. Majority of the people that are gathered here, they have only the vision of this world, not the vision of heaven. Vyadhi pogano, veedu kattano, business varano, vanam varano, idu dhaan darshanam. இயேசு வருகையில போகணும், பரிசுத்தமா இருக்கணும், ஜெபிக்கணும், இயேசுவை நேசிக்கணும், இதெல்லாம் தேவையில்லை. Sickness should go, they should be increasing their business and they should build houses and all this is only their vision. They have to be caught up with the coming of the Lord, they should be holy. All these things are not for them. அப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ சிங்கமே. Listen to such people, God says, oh lion of God. உனக்கு ஐயோ. Oh to you. கர்த்தர் நம்முடைய தரிசனத்தை மாற்ற வேண்டும். God should change our vision. பரலோக தரிசனம் உண்டாக வேண்டும். Let there be a heavenly vision. தீர்க்க தரிசனம் உண்டாக வேண்டும். Let there be a prophetic vision. அதரிசனமான தேவனை தரிசிக்க கூடிய கண்கள் உண்டாக வேண்டும். Let there be eyes so that we can see the invisible God. அந்த பரலோகத்தை நோக்கி ஓட்டத்தை ஓட கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். Let God set that so that we might run looking unto heaven. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். For that, let's praise God. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். ஆமென். இரண்டாவது, secondly, அந்த தேவ பக்தியின் வேஷம் அது நம்ம விட்டு போகட்டும். The form of godliness, it should be removed out of us. தேவன் ரசிக்கிற ஆராதனை நம்மிடத்திலிருந்து எழும்ப வேண்டும். And there should be a service where we could admire our God. வணங்க கழுத்துள்ள ஜனமே. Oh stiff necked people, ஹீப்படியாத சந்ததியே. Oh disobedient generation, இப்படியெல்லாம் நம்மை திட்டாமல் என் புறாவே, என் உத்தமியே, என் பிரியமே என்று நம்மை அழைக்க வேண்டும். Rather than condemning all rebuking in such a way, God should call us, oh my dove, my undefiled one, my bride. God should call us in such a way. எனக்குள்ள இருக்கிற வேஷம் மாற வேண்டும். The form that is in me should change. உண்மையான பக்தி, உண்மையான பாசம் இயேசு மேல் வர வேண்டும். Godliness, true affection towards Jesus should happen in me. அதை விரும்புகிற கரங்களை உயர்த்து. All those who desire it, lift up your hands. ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. Let God change us. நான் ஃபெய்தோமுக்கு வரும்போது நான் என் ஆண்டவரை பார்க்க வேண்டும். When I come to the faith home, I should see my God. நான் என் வீட்டில் ஜெபிக்க கண்ணை மூடும்போது நேசரை நான் காண வேண்டும். When I pray in my home, closing my eyes, I should see my beloved. நான் என் கையை தட்டும்போது மகிமை எழும்ப வேண்டும். When I clap my hands, glory should be revealed. நான் பாட்டை பாடும்போது என் வாயிலிருந்து மகிமை புறப்பட வேண்டும். When I sing my song, there should be glory manifested out of my mouth. உண்மையான பாசமுள்ள பக்தியை கர்த்தர் தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் இயேசுப்பா, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. மூன்றாவது, thirdly, நம்மை படைத்தவரை நாம் அசட்டி பண்ணினது போதும். It is enough that we have despised our creator. அவருக்கு முதுகை காட்டினது போதும். It is enough that we have shown our back. கட்டையும் கல்லையும் தேவர்களாய் வைத்தது போதும். It is enough that we have kept the stock and the stone as our gods. தேவனை விட்டுவிட்டு மற்றவரிடத்தில் உதவியை தேடினது, ஆலோசனை தேடினது போதும். It is enough that seeking for help and counsel others rather than our God. அந்நிய தேவர்களை பின்பற்றினது போதும். It is enough following that other stream. விசுவாசத்தை பலப்படுத்துவதை விட்டுவிட்டு அவசரப்பட்டு மற்றவர்களை தேடி உதவி தேடினது போதும். Rather than strengthening our faith, it is enough that we have sought help from others. தேவன் மாத்திரம், only God. இயேசு மாத்திரம், Jesus only. இயேசு மாத்திரம், Jesus only. என்னை தவிர உங்களுக்கு வேற தேவர்கள் இருக்க கூடாது. There should be no other God except me. கர்த்தரே ஆண்டவர், the Lord is our God என்று சொல்ல விரும்புகிற கரங்களை உயர்த்து. All those who desire to say, lift up your hands. அந்த மனவாட்டி ஸ்தானத்திற்குள் நான் வரட்டும். Let me come to the state of being a bride. என் ஆவிக்குரிய வேசித்தனத்திற்கு ஒரு முடி உண்டாகட்டும். Let there be end of a spiritual fornication. ஜீவனுள்ள தேவனை தொழுது உன் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக்கொடுக்கிறேன். அந்நிய ஆலோசனைகள் வேண்டாம். என் நாயகன்
கணவன் இயேசு என்ன சொன்னாலும் அதை செய்வேன். Whatever my husband Jesus says, I will do it. கரங்களை உயர்த்தி ஒப்புக்கொடுப்போமா? There is something in our lifting up our hands. இந்த கயிறம் உயர்த்துவதிலே பாதி ஆண்டவரை கனப்படுத்துவது. Lifting up our hands itself that we are honoring God halfway. இந்த கீழ்ப்படிதலின் வாழ்க்கையின் செயலாய் மாற வேண்டும். But this obedience should become the action of our life. எனக்கு விரும்பாததை செய்ய சொன்னாலும் கீழ்ப்படிவேன். Even though I'm asked to do the things that I do not like, I will obey. அன்றே கிருபையால் கீழ்ப்படிவேன். By the grace of God, I shall obey. நம்முடைய உயர்த்தின கரம் அதுதான் சொல்லுகிறது. The lifted up hands it says so. கர்த்தர் அதற்காய் நம்மை பலப்படுத்தும்படி ஆய் ஸ்தோத்திரிப்போம். உந்தலின் பரிசுத்தம் இறக்கம் இருக்கிற அநேகர் தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். Majority of the people here, they are hearing the voice of the Lord. இவர்களுடைய சரீரங்களை பிசாசு தொட முடியாது. Their bodies Satan cannot touch. இவர்களுடைய சரீரங்கள் தேவனுக்கு சொந்தமானது. Because their bodies belong to God. அவருடைய ஜீவிதத்தில் சில துணிகரமான குற்றங்கள் வந்திருக்கலாம். There might be presumptuous faults happened in their life. ஆனால் தேவாதி தேவன் அவருடைய வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார். But the God of gods, he is undertaking the case. நெருப்புகிரையாய் நியாய தீர்ப்புகிரையாய் இருக்க வேண்டிய அவர்களை மறுபடியுமாய் சிங்கமாய் மாற்ற போகிறார். People are destined for fire for the judgment. God is changing them once again as the lions of God. அரியேலே உனக்கு ஐயோ என்கிற வார்த்தைக்கு பதிலா அரியேலே மற்றவர்களுக்கு நிமித்தம் ஐயோ. And he would say, oh to Ariel, and he says, oh Ariel, because of you there's oh to others. நீ தேவனுடைய சிங்கம். You are the lion of God. நீ தான் தேவனுடைய சிங்கம். You are the lion of God. மற்றவர்கள் உன்னை கண்டு அசீரியர்கள் உன்னை கண்டு பயப்பட போகிறார்கள். Other Assyrians, they're going to tremble because of you. உனக்குள் இருக்கிறவர் அவ்வளவு பெரியவர். He that is in you is greater than he that is in the world. கண்களை மூடி அவரை தரிசிப்பாயாக. Then close your eyes and see him. திருஹிலமிகே திகச்சிடுவான் இதா ஞான Thank you.
Thank you, Jesus. 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 Amen. Kartave, nee thandadhaan indha nalla nerathukkaai stotram. எங்களை நீர் நேசித்தீர், இந்த கூட்டத்தை தந்தீர், எங்களோடு பேசினீர், உம்மோடு தொடர்பு கொள்ள நிருதவி செய்தீர். உம்முடைய நீதியின் கரத்தினால் எங்களை நடத்தும் ஆண்டவரே, நாங்கள் நியாய தீர்ப்புக்கிரையாகாதபடிக்கு உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தரா இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.